எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சவுண்டு கேட்கலையா? சரி சரி, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களான்னா? சந்தோஷமாக இருக்க மாட்டீங்களா? ஒரு மனது சந்தோஷம், ஒரு மனது துக்கம். ஏன் முழுமையான சந்தோஷம்? துக்கம் எதனால் வருது? எதிர்பார்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கா? எப்பவுமே தொடர்ந்து எப்பயோ ஒரு தடவை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, நீங்கள் எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை அடைஞ்ச உடனே எதிர்பார்ப்பு இன்னும் மேலே போயிடும். அதோடு நிறுத்திக்க மாட்டோம் நம்ம, இல்லையா? அது அங்கே வர்றதுக்குள்ளே அது எங்கேயோ போயிடும் மைண்டு, போயிட்டே இருக்கும். ஏன்னா நம்மளை விட முன்னாடி நிறைய பேர் போயிட்டு தான் இருப்பாங்க. அவங்கள பார்த்து பார்த்து நம்ம கடைசி வரைக்கும் நம்ம வந்து ஃபுல்ஃபில்லாகவே இருக்க மாட்டோம். இல்லை, ஆசை அடக்கிறது ஓகே, அதுவும் கரெக்டு தான். இப்போ என்னன்னா, இது ஆசை அடக்குறதுன்றதோட சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்தை எதுக்கு நினைக்கணும்? நம்ம வந்து இல்லையா, நம்ம மனரம்யமா இருக்கு கற்றுக்கொள்ளணும். நம்ம தான் அதை உருவாக்குறது. கரெக்ட். துக்கத்தை உருவாக்குறதும் சுகத்தை உருவாக்குறதும் நம்ம தான். நம்ம தான், நம்ம தான். அந்த மனநிலைமையை நம்ம எப்பொழுதுமே சீர்தூக்கி அதில் மெடிடேட் பண்ணிக்கணும். அது ஆசை இல்லாமல் இருந்தாலே பாதிக்கணும். ஆசை இருக்கணும். ஆசை ஆசை மட்டுமே காரணம் கிடையாது. சரி, மனம் 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 ஒரு கான்செப்டும் மனசு தான் மெயினாக காரணம். மனசை எப்போ வேணால் நீங்கள் துக்கத்துலேயும் நம்ம சமநிலையாக வச்சுக்கணும். சரி சரி, அது எவ்வளோ பெரிய ஒரு இல்லை, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் அது எப்படி சாத்தியம்? சாத்தியம் இல்லை. எல்லாருக்குமே வந்து இப்போ ஒருத்தங்க வந்து நீட் எக்ஸாமில் இடம் கிடைக்கலன்னு சூசைட் பண்ணிக்கிறாங்க, அந்த பொண்ணுக்கு மனதிடமே இல்லைன்னு சொல்கிறோம். சொல்கிறது ஓகே, பட் அது எப்படி வர வைக்கிறது? இல்லையா, சந்தோஷமாக இருக்குன்னா துக்கம் இல்லாமல் இருந்தால் சந்தோஷமாக இருப்போம். ஆனால் துக்கம் இல்லாமல் எப்படி இருக்கிறது? ஆ, அதுதான் எப்படி? தியானம் பண்ணுறவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும் தெரியுமா? பார்த்துருக்கீங்களா நீங்கள்? பயங்கரம். சாதாரண இருக்கிறவங்கள விட அவங்களுக்கு சம கோபம் வரும். அப்போ அதுக்கு மெயினாக நான் என்ன சொல்ல வரேன்னா, சாது மிரண்டால் காது தாங்காதுன்றதும் இல்லாமல் அந்த யோகா அவங்களுக்கு வேலை செய்யலைன்ற, புரியுதுங்களா? ஏன்னா அது வந்து முக்கியமான டைமில் உதவி பண்ணலன்னா அதுக்கு பேர் என்ன யோகா, இல்லையா? ஸோ அப்போ ஒருத்தருடைய கேரக்டர் வந்து பயங்கரமான கோபக்காரம், பயங்கரமான சாதுவாக ஆனால் தான் அந்த யோகா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். சும்மாவே சாதுவாக இருக்கிறோம், நான் யோகா பண்ணுறேன் யோகா பண்ணுறேன்னா அவன் மாறிட்டானா இல்லையானே நமக்கு தெரியாது. இல்லை, ம் தெரியாது. ம், அந்த மாதிரி பயங்கரமான துக்கத்தில் இருக்கிறவங்க, குழப்பத்தில் இருக்கிறவங்க, டென்ஷன் ஆகிறவங்க, இவங்களுக்கு இந்த யோகா ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், டக்குன்னு தெரியும். ஸோ அப்போ இது ஒர்க் ஆகணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சில ரகசியங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ரகசியங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த யோகா, அதாவது எப்படின்னா, நீங்கள் யோகா எவ்வளோ நேரம் பண்ணுவீங்க? ஹாஃப் அன் அவர் முக்கால் மணி நேரம் பண்ணுறோம். அது எங்கே பண்ணுவோம்? அமைதியான ஒரு இடத்துல. பிரச்சனை எங்கே வருது? அந்த அமைதியான இடத்துல வருது, யோகா பண்ணும்போது வருது. இல்லை, அப்போ பிரச்சனை நடக்கிற இடத்துல வேலை நமக்கு வரணும் இல்லையா? அப்போ நம்ம பண்ணுற யோகா வந்து அந்த இடத்துல பண்ணணும். ஸோ அப்போ என்னென்னா, இந்த யோகா 24 மணி நேரம் பண்ணணும். நீங்கள் அந்த யோகாவை நினச்சிட்டு ஐயோ 24 மணி நேரம் எப்படி சுவாசத்தில் கவனம் கொடுக்குறதுன்னு நினைக்காதீங்க. அதை நாங்கள் இப்போ சொல்ல போகிறதே கிடையாது. இது முழுக்க முழுக்க வேறு. இது வரைக்கும் நீங்கள் சத்தியமாக கேள்விப்படாத ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, இதை போதிக்கிறவர் வந்து மனுஷன் கிடையாது, கடவுள். கடவுளே வந்து போதிக்கிறது. உண்மையிலே தியானத்தை வந்து இறைவன் தான் கற்றுக் கொடுத்தாரு. அது என்னன்னு மறந்துட்டதுனால மனிதர்கள் இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமான்ட்டு என்னென்னமோ கன்ஃபியூஷனில் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஓம் நமச்சிவாய சொல்கிறது ஒன்றுன்ட்டாங்க, ஓம்ன்றது ஒன்றுன்ட்டாங்க, சுவாசத்தை கவனிங்கன்ட்டாங்க, இந்த மாதிரி நிறையா பண்ணிட்டாங்க. ஆனால் இறைவன் கற்றுக் கொடுத்த தியானத்துக்கும் இதுக்கும் ரொம்ப தூரத்தில் தொடர்பு இருக்குது. தொடர்பு இல்லாமல் இல்லை, பட் ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஆனால் இறைவன் கற்றுக் கொடுக்குற யோகம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. சின்ன குழந்தையும் பண்ண முடியும், 90 வயசு தாத்தா பாட்டியும் பண்ண முடியும். ஆனால் இவங்க கற்றுக் கொடுக்குறது எல்லாரும் பண்ண முடியாது இல்லையா? கை காலை மடக்கிட்டு இந்த ஆசனத்தில் உட்காருது அந்த ஆசனத்தில் உட்காருது எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி இறைவன் ஏன் இந்த யோகத்தை கற்றுக் கொடுக்குறாரு, எப்போ கற்றுக் கொடுக்குறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா மேலே சிவன் வந்து யோகம் கற்றுக் கொடுக்குற மாதிரி ஒரு சிலை இருக்கும், பார்த்துருக்கீங்களா? தட்சிணாமூர்த்தி குரு பகவான்வாங்க.
கீழே பார்த்தீங்கன்னா முனிவர்கள் கற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் உள்ளே வந்து சிவலிங்கம் இருக்குது, இங்கே என்னென்னா ஒரு ஒரு மனுஷ ரூபத்தில் கற்றுக் கொடுக்குறார். அப்போ இறைவன் உண்மையிலே எந்த ரூபத்தில் இருக்கிறார், மனுஷ ரூபத்திலே லிங்க ரூபத்திலையா அப்படின்னு ஒரு டவுட் வரும். அப்போ அது உண்மையிலே என்னென்னா சிவனுக்கு மட்டும்தான் அந்த லிங்க ரூபம், வேறு எந்த சாமிக்கும் நம்மளை மாதிரி மனித உருவம் தான், மற்ற எல்லாருக்குமே. அப்போ ஆமாம் லிங்கம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அப்படி மனித உரு இல்லாத ஒருவர் தான் கடவுள். அவர் மனிதர்களுக்கு போதிக்கணும்னா வாய் வேணும், அதுக்காக ஒரு மனிதனுக்குள்ளே வந்து ஒரு தடவை போதித்ததுடைய நினைவாக தான் அந்த கோயில் அந்த சிலை இருக்குது. அப்படி இறைவன் இந்த பூமிக்கு வந்தனால தான் நம்ம சிவராத்திரின்னு கொண்டாடுறோம். அது உண்மையிலே சிவனுடைய பிறந்த நாள், அது தெரியாமலே கொண்டாடிட்டு இருக்கிறோம். சும்மா சுற்றிட்டு இருக்கிறோம் இல்லையா, ஏகாதசி கண் வைக்கிறோம், இதுக்கும் கண் வைக்கிறோம். சிவன் பிறந்தது எப்போ பிறந்தான்னு யாருக்குமே தெரியல, ராத்திரி பிறந்ததானே தெரியாது, அந்த இரவை குறிக்கிறது அது. ஆனால் அந்த ராத்திரி கிடையாது, நைட்டு 8 மணிக்கு மேலே வருது அந்த ராத்திரி கிடையாது. இறைவன் வர ராத்திரி என்னன்னா மனிதர்கள் தான் யாருன்றதே மறந்து தான் என்ன பண்ணுறோன்றதே தெரியாமல் எதுக்கு பண்ணணும்னே தெரியாமல் பண்ணிட்டு இருக்கிறது. இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் வந்து நல்ல அமைதியாக சந்தோஷமாக வாழறதுக்கு 10,000 ரூபாய் பத்தாது, பேசி பாருங்க 10 தானே. ஆனால் இன்னைக்கு மினிமமாக எல்லார் கையிலுமே அது இருக்குது, ஆனால் அதையும் மீறி போய்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா. கரெக்டு, அது ஏன்னா அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் நம்ம செக் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு வெறும் 3,000 ரூபாய் ஏன் 1,000 ரூபாய் பென்ஷன் வாங்கிட்டுலாம் இருக்கிறாங்க, வெறும் 1,000 ரூபாய் ரேஷன் அரிசி வாங்கிக்கிறாங்க, அவங்களுக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்கு, அரிசி வந்துருச்சு, பேத்தி வீட்டில் இருக்கிறாங்க, ஸோ இடம் ஃப்ரீ கிடச்சிருச்சு, வேற என்ன அவங்களுக்கு செலவு இருக்க முடியும். 1,000 ரூபாய் பென்ஷன், 1,000 ரூபாய் பென்ஷன், கவர்மெண்ட் ஜாப் இல்லை வெறும் பென்ஷன். இருக்கிறாங்களா அதே சென்னையிலே இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அப்போ அது போதும், ஏன்னா எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அம்பானியாக இருந்தாலும் சரி பில்கேட்ஸாக இருந்தாலும் சரி ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிட முடியும் இல்லையா. நம்ம ஆக்சுவலாக நம்ம சாப்பிட்றதோட அவங்க கம்மியாக சாப்பிடுவாங்க, அதுதான் காமெடி. சம்பாதிக்கிறது அதிகமே தவிர கம்மியாக சாப்பிடுவாங்க, நம்ம எடுக்கிற ரெஸ்ட்டை விட அவங்க ரொம்ப கம்மியாக எடுப்பாங்க. அப்போ அந்த காசு எதுக்கு சம்பாதிக்கிறாங்க, யாருக்கு சம்பாதிக்கிறாங்க, அவங்க சத்தியமாக அதை யூஸ் பண்ண முடியாது, அவங்க யூஸ் பண்ணவே முடியாது. அவங்க அந்த காசை யூஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா சம்பாதிச்சதெல்லாம் காணாமல் போயிடும், அதுக்கு மேலே சம்பாதிக்க முடியாது அவங்களால. ஆனால் இவங்களுக்கு அந்த சம்பாதிக்கிறதுல தான் போதை. ஆனால் இதில் வந்து யார் அந்த காசை உண்மையிலே செலவு பண்ணுவாங்க, யார் செலவு பண்ணுவா, பசங்க. இப்போ யார் புத்திசாலி, பில்கேட்ஸ் புத்திசாலியா அவருடைய குழந்தை புத்திசாலியா, குழந்தைங்க தான் புத்திசாலி இல்லையா. கரெக்டாக சொன்னீங்க, அந்த மாதிரி பணக்கார வீட்டில் பிறக்கிறவன் தான் புத்திசாலி, ஏழையிலேருந்து பணக்காரன் ஆகிறவன் புத்திசாலி கிடையாது. என்ன பண்ணுவோம்னா கஷ்டப்பட்டு அப்படியே பெருமையாக சொல்லிக்கோ, நல்லா மூட்டை தூக்கி போயிச்சு இப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறேன்னு தெரியுமா, குழந்தைங்க தான் சுகமாக வாழ்வாங்க. கரெக்டு, அதை தான் இந்த யோகம் கற்றுக் கொடுக்குது. இந்த யோகம் கற்றுக் கொடுக்கறது அதை தான் கற்றுக் கொடுக்குது. பணக்கார வீட்டில் பிறக்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுக்குது, பணக்காரனா ஆகிறது எப்படின்னு கிடையாது. அது பணக்காரன் ஆகிறது தான், பட் கஷ்டப்பட்டு உழைச்சி பணக்காரனாகி அதை 1 பைசா கூட செலவு பண்ணாமல் செத்து போகிற அந்த பணக்காரன் கிடையாது, அது வேஸ்ட்டு தானே. அது எதுக்கு பண்ணுறாங்கன்னே தெரியாது. அந்த ஒரு பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து, டிவியில் இருக்கிறவனை பார்த்து, இந்த நடிகரை பார்த்து, அவனை பார்த்து ஹார்ட் அட்டாக் வந்தது தான் மிச்சமாக இருக்கும். பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் அதாவது ஒரு பாதி வரைக்கும் அவன் சம்பாதிப்பான், மீதி ஃபுல்லாக ஆஸ்பத்திரி சாப்பிட்டுட்டு இருக்கும் இல்லையா. வீட்டுல இருக்கிற குழந்தைங்க வந்து அதை பத்தி கண்டுக்கவே மாட்டாங்க. இவங்க தான் லைட் ஆஃப் பண்ணு, ஃபேன் ஆஃப் பண்ணுவாங்க. அந்த குழந்தை இப்போ எவ்வளோ காசு வச்சு என்ன பண்ண போறேன்ட்டு போகும். அப்போ அந்த குழந்தைக்கு தெரிஞ்சு காசை வச்சு நம்ம என்ன பண்ணணும்ட்டு, ஆனால் சம்பாதிக்கிறவங்களுக்கு தெரியல. இப்போ இந்த ரகசியத்தை தான் இறைவன் கற்றுக் கொடுக்குறாரு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா நடிகர்களே நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு சிலர் மட்டும் ஹைட்டுக்கு போவாங்க, அதை விட பயங்கரமாக தினம் தினம் உழைப்பாங்கன்னா அவங்களால அந்த ஹைட்டுக்கு போகவே முடியாது. இவங்க ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாகவும் நடிக்க மாட்டாங்க, பட் எல்லாருக்கும் அவங்களை பிடிக்கும், அவங்க மேலே போயிடுவாங்க. நீங்கள் எம்ஜிஆர் எடுத்துக்கோங்க, ரஜினி எடுத்துக்கோங்க, அஜித் எடுத்துக்கோங்க, பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதே மாதிரி தான் வந்திருப்பாங்க. இது இது இதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் ஒளிஞ்சிருக்குன்னா உழைப்பு கிடையாது. உழைப்பும் இருக்குது ஆனால் அது மட்டும் கிடையாது. ஆனால் எல்லோரும் அது மட்டும்தான் இருக்குதுன்னு நினச்சிட்டு இவங்க கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு ஒன்றுமே கடைசி வரைக்கும் பண்ண முடியல. ஸோ இப்போ அந்த விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம்.
இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வடிவேல் திடீர்னு உச்சத்துக்கு போனார், அவரை மாதிரியே ஒருத்தர் ஃபேஸ் கட்லேயும் நடிப்புலேயும் ஒருத்தர் வந்தார், ஆனால் அவர் அவர் காணவே இல்லை இல்லையா. ரஜினி மாதிரியே நிறைய பேர் வந்தாங்க அதே ஃபேஸ் கட்டில், யாராலையும் காணும். அதேமாதிரி கமல் மாதிரியே நிறைய பேர் வந்தாங்க காணும். ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்குது. என்னென்னா நம்ம சொல்லுவோம் திறமைன்னு சொல்லுவோம், ஆனால் அந்த திறமையும் அவங்களுக்கு எப்படி வந்தது அவங்க நினச்சிக்குவாங்க, நம்ம கஷ்டப்பட்டு திறமை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி அவங்க எந்த டான்ஸ் கிளாஸ்க்கு போகிறாங்களோ அங்கேயே இன்னொருத்தவங்களும் போவாங்க, ஆனால் அவங்களால வர முடியாது. அப்போ இவங்களுக்கு மட்டும் எப்படி வருது அந்த சக்தி அப்படின்னா, அதுக்கு முன் ஜென்மத்திலிருந்து எடுத்துட்டு வந்தது அது. மகாபாரதத்தில் கர்ணன் பாதுகாப்பு கவசத்தோடு பிறந்தாருன்றாங்க இல்லையா, நம்ம பார்க்குறதுக்கு அதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குதுன்னு தோணும். நம்ம எல்லாருமே பாதுகாப்பு கவசத்தோடு தான் வந்திருக்கிறோம், ஆனால் ஒவ்வொருத்தருடைய கவசமும் ஒரு ஒரு ரேஞ்சில் இருக்கும். ஒரு சிலது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அது பிறக்கும் போதே பணக்கார குடும்பத்தில் பிறக்கும். ஒரு பொண்ணு இருக்கிறான்னு வச்சுக்கலாம், பணக்கார வீட்டில் பிறப்பா, ஆக்சுவலாக அந்த வீடு பணக்காரங்களாகவே இருக்காது. அந்த பொண்ணு பிறக்கிறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி தான் பணக்காரங்களா அவங்க திடீர்னு பொண்ணு பிறந்த நேரம். அப்ப என்ன ஆகும்னா, அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி போவா பாருங்க, போனோடனே இங்க டமால்னு ஊந்துடும், ஷேர் மார்க்கெட்ல போட்டுவாங்க, ஏதோ ஒன்று டமால்னு போயிடும். அங்க மாமியார் வீட்டுக்கு போறாங்க பாருங்க, அங்க திடீர்னு போயிடுவாங்க. இப்ப இங்க மேட்ரு என்னன்னா, இது பொண்ணுடைய சொத்து, ஆனா அப்பா நினைச்சுக்கோ நான் கஷ்டப்பட்டேன், நான் கஷ்டப்பட்ட அந்த பொண்ணு வளர வேண்டிய வீடு இப்படிதான் இருக்கணும் அப்படின்றத அந்த குழந்தை ஏற்கனவே புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டு வந்திருக்குது. முன்வினை பையன் அது கூடவே வரும். அப்பா சேர்த்தாலும் கணவன் ரூபத்துல வரும், கணவன் சேர்த்தாலும் குழந்தை ரூபத்துல வரும், ஏதோ ஒரு ரூபத்துல வந்துகிட்டே இருக்கும். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். சோ இது வந்து ஒரு ஒரு கதையாக இறைவன் சொல்ற சூப்பரா. ஒரு ராஜா வந்து ரெண்டு மகள் முன்னாடி சாப்பாடு போட்டுன்னு இருக்காரு. போட்டுக்கிட்டு சின்ன பொண்ணு கேட்குறாரு, ஏம்மா நீ இப்போ சாப்பிட்றியா, இது யாரோட சாப்பாடு? அந்த பொண்ணு சொல்ற, உன்னோட இதுதான்ப்பா, வெரி குட் கேர்ள் தட்டி கொடுக்குறாரு. பெரிய பொண்ணு கேட்குறாரு, இப்போ சாப்பிட்றியம்மா, இது யாரோட சாப்பாடு? இதுவா, இது ஏன் சாப்பாடு? என்னது ஏன் சாப்பாடா? ஏந்திரி நீ முதல்ல வீட்டு விட்டு வெளில துரத்திட்டார் கடுப்பை. அது போயிடுச்சு. காட்டுல போகும்போது ஒரு இளவரசன் வந்தான், பொண்ணு அழகாக இருக்குதுன்னு பார்த்தோடனே கல்யாணம் பண்ணிட்டான், அங்கே ராணி ஆயிட்டாங்க, ராணி ஆயிட்டாங்க. ஆனப்புறம் இவன் இந்த அம்மா போனவொடனே இவன் நாட்டு எதிர் நாட்டுக்காரன் வந்து பிடிக்கிறான், பிடிச்சோடனே பயந்துட்டு ஓடி வரான். காட்டுக்கு வரும்போது பொண்ணு பார்த்து இட்டுட்டு போயிடறான், இட்டுட்டு போய் சாப்பாடு போடுறான். சாப்பாடு போடும்போது கேட்குறா, அப்பா நீ சாப்பிட்றிய, இது யாரோட சாப்பாடு? இது உன்னோட சாப்பாடு தான்மான்றாரு. இல்லைப்பா, இது உன்னோடைய சாப்பாடு, நான் அங்கே சாப்பிட்டது என்னோட சாப்பாடு. இப்போ நீ சாப்பிட்ற பேர் உன்னோடைய உன்னுடைய புண்ணிய கணக்கு, உன்னுடைய பாவ கணக்கு துரத்திடுச்சு, பட் அதுலேயும் புண்ணிய கணக்கு இருக்கு பேர், அதைத்தான் நீ வந்து சாப்பிட்ற. இப்போ நம்ம இதில் யோசிச்சு பார்த்தோம்னா, யாருமே பெருமை அடிச்சுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இல்லை நம்ம இப்போ இருக்கிற இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது தெரியும், எல்லாருக்கும் மேத்ஸ் வந்துடுமா, தலைகீழே நின்னாலும் மேத்ஸ் வந்துடுமா, எல்லாருக்கும் எல்லாருக்கும் கெமிஸ்ட்ரி வருமா, எல்லாருக்கும் டான்ஸ் ஆட வருமா, வராது இல்லை. அப்போ எப்படி எல்லாரும் சமமாக இருக்க முடியும்? யோசிப்பேன். ஆனால் போட்டு உத உதன்னு உதைக்கிறார் வாத்தியார், ஏண்டா அவனும் உன்ன மாதிரி தானே படித்தானா, இவனுக்கு யாரும் மாட்டிக்குதே, என்ன பண்ணுறது? இல்லை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடு பார்த்தீங்கன்னா, ஒரு கெமிஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா ஒரு 50 பேர் இருக்கிறதுல 5 பேர் கேட்டனாலே அதிகம், மேக்ஸுமே அப்படி தான். அப்போ இத்தனை பேரை போட்டு போட்டு அடிக்கிறாங்க, ஒரே வயதில் பிறந்த அண்ணன் தம்பி ஒருத்தர் நல்லா படிப்போம், ஆ படிப்பான் கெமிஸ்ட்ரி வாத்தியார் பையனே படிக்க மாட்டார் இல்லையா. வாத்தியாரோட பையனுங்களே மக்கள் இருக்காங்க, கரெக்ட். சரி, இப்ப இதுதான் மேட்ரு. இந்த ஒரு ரகசியம் நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது நாம நம்ம பசங்களை டார்ச்சர் பண்ண மாட்டோம், நம்ம கீழே இருக்கிறவங்களை டார்ச்சர் பண்ண மாட்டோம், எதுவுமே டார்ச்சர் பண்ண மாட்டோம், ஏன்னா எல்லாமே கரெக்டாக தான் நடந்துட்டு இருக்கும். மெயினாக வந்து இந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும், ஏன்னா அதிகமாக நம்ம டார்ச்சர் பண்ணுறது நம்மளை தான். நீங்கள் மற்றவங்களை திட்டினா கூட அவங்க எடுத்துக்கிட்டாங்களான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? டீச்சர் திட்டுறதெல்லாம் நம்ம என்ன சீரியஸாக எடுத்துக்கிட்டோம், அவர் தான் டென்ஷன் ஆகிருப்பார், திட்டினதுக்கு அவர் தான் ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்குவார் இல்லையா. ஸோ ஆனால் நம்ம சீரியஸாக எடுத்துக்கிறோம், நம்ம சொல்லிக் கொடுக்குற பையன் படிக்கலைன்னா அது நம்ம தப்புன்னு தான் அவனை போட்டு அடிக்கிறோம். அவனை அடிக்கிறது அவனால் கிடையாது, நான் சொல்லிக் கொடுக்கல, ஏதோ ஒன்று அவனுக்கு புரியல, ஏன்டா என் பேரை கெடுக்கிறேன்ட்டு அவனை போட்டு அடிக்கிறோம் இல்லையா. அவருக்கு தெரியுது எனக்கு வரவே மாட்டேங்குது, ஏன் அடிக்கிறார் இவர், நீ ஒழுங்காக சொல்லி கொடுத்துருந்தா நான் படிச்சிருப்பேன்ட்டு அவன் அப்படின்னு நினச்சிக்குவான். ஆமாம் இப்போல்லாம் கேட்குறாங்க, ஆனால் சொல்லி கொடுத்தாலும் இந்த குழந்தைக்கு புரியாது, ஆனால் சொல்லி கொடுக்காட்டினாலும் ஒரு சில குழந்தைக்கு புரியும். அதான் ஆச்சரியம், அந்த பவர் எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, அதிகாலையில் சீக்கிரமாக 4 மணிக்கு 3 மணிக்கு எழுந்திருக்கிறது வந்து வெற்றியாளர்களுடைய எல்லாருடைய காமனான குணாதிசயம்னுவாங்க.
ஆனால் அவ்வளோ சீக்கிரம் ஏந்திரிக்கணும்னு தான் நினைக்கிறோம், ஆனால் முடியுதா எல்லாராலையும்? முடிய மாட்டேங்குது இல்லையா? ஆ, அதுவே அதுவே வந்து ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி இருக்கிறவங்களுக்கு ஆக்சுவலாக தூக்கமே வராது. அதனால் அவன் ஏந்திரிக்கிறான். அவன் நினச்சாலும் அவனால் தூங்க முடியாது, நம்ம நினச்சாலும் ஏந்திரிக்க முடியாது. அப்போ இந்த இந்த ரகசியத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு முதல்ல ஒன்று பார்த்துக்கணும். இது நமக்கு தெரிஞ்ச உதாரணம், நம்ம வாழ்க்கையை வச்சு எடுக்கணும்னா, நமக்கு அதிகமாக துக்கத்தை அனுபவித்தது 0-5 வயசுலையா, 5-15 வயசுலையா, அல்லது அதுக்கு மேலேயா? எப்போ அதிக துக்கத்தை நம்ம அது அனுபவிச்சிருக்கிறோம்? அதிக திட்டு உதையெல்லாம் எப்போ வாங்கியிருக்கிறோம்? 5 வயசுக்குள்ளதான். ஆனால் அப்போ நம்ம வந்து சந்தோஷமாக இருந்தோமா துக்கப்பட்டுமா? இப்போ இருக்கிறது கம்பேர் பண்ணும்போது சந்தோஷமாக இருந்தோம். அதிக துக்கமே அப்போ தான் இல்லை, உண்மையிலே அந்த நேரம் நம்ம அப்பா அம்மா இறந்துருந்தா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஆனால் அந்த அந்த கவனமே குழந்தைக்கு கிடையாது. செத்து இருந்தாலும் அது கவலைப்படாது. ஆனால் நம்ம சம்பாதிக்கிற வயசுக்கு வந்திருப்போம், ஆனால் அந்த நேரம் தான் கதறுவோம். சம்பாதிக்கலாம் செய்வோம், இருந்தாலும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், ஏதோ ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஆத்மா வளர வளர சக்தி இழக்குது. அதை புரிஞ்சுக்கணும், சக்தி இழக்குது. இதுதான் பிரச்சனை. சுத்தி இருக்கிறவங்க பிரச்சனை இல்லை, காசு பிரச்சனை இல்லை, ஆரோக்கியம் பிரச்சனை இல்லை, ஆத்மா சக்தி இழக்குது. இப்ப ஊனமா இருக்கிற குழந்தை கூட, குழந்தையா இருக்கும்போது அது ஜாலியா தான் இருக்கும், அப்பா அம்மா தான் அழுவாங்க. வளர வளர வேணா அந்த குழந்தை கஷ்டப்படலாம் மற்றவங்களோட. கரெக்ட். அப்ப இந்த ஆத்மா வந்து ஒரு பிறவிலே சக்தி இழக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த சக்தி எப்படி இழக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த வயசுல, இப்ப உங்களுடைய வயசுல உங்க அப்பா அம்மா இருக்கும் பொழுது அதிக கவலைப்பட்டாங்களா, நீங்க கவலைப்படுறீங்களா இதே வயசுல? இப்ப நம்ம வயசுல நம்ம அப்பா அம்மா இருந்திருப்பாங்கல்ல, அந்த டைம்ல நம்ம அப்பா அம்மா அதிக கவலைப்பட்டாங்களா இல்ல நாம இப்ப அதிக கவலைப்படுறோமா? நம்ம தான் கவலைப்படுறோம். கிடையாது, கரெக்ட். அப்ப அப்பா அம்மாவை விட தாத்தாக்கள் இன்னும் சந்தோஷமா தானே இருந்திருப்பாங்க. ஆனா அந்த தாத்தாவா நீங்களை கூட இருந்திருக்கலாம்ல, இருந்திருக்கலாம் தானே? கண்டிப்பா நீங்க இருந்தீங்க, நாம அப்படி இருந்தோம். சோ இதை ஏன் சொல்றேன்னா, ஒரு பிறவியில வர மாதிரி பல பிறவியிலும் நடக்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப ஒரு பிறவி, இப்ப நமக்கு ஒரு 30 வயசு ஆகுதுன்னா, 0, அதாவது 1 வயசுல ஆரம்பிச்சு 30 வயசு வரைக்கும் ஆத்மசக்தி இழந்துட்டே வரா மாதிரி, ஆத்மா முதல் பிறவி எடுத்ததுல இருந்து சக்தி இழந்துகிட்டே இருக்கும். ஒரு ஒரு பிறவிக்கும் முந்தைய பிறவி விட இப்ப பெட்டரா இருக்கும், சாரி மோசமா இருக்கும், இதை விட மோசமா அடுத்தது, இப்படி போயிட்டே இருக்கும், இப்படி மாறிட்டு இருக்குது. ஆனா முதன் முதலாக நாம இந்த பூமிக்கு வரும்பொழுது நமக்கு எவ்வளவு சக்தி இருந்துச்சுன்னா, உங்களுடைய முதல் ஜென்மத்தை சப்போஸ் இறைவன் உங்களுக்கு ஒரு காட்சியா காட்டுறாருனா, நீங்க பார்த்தோன்னே கையெழுத்து கும்பிட ஆரம்பிப்பீங்க, நீங்கன்னே தெரியாம அப்படி இருப்பீங்க. ஆக்சுவலா இப்பவும் நீங்க கும்பிட்டுட்டு தான் இருக்கிறீங்க உங்களுடைய முதல் ஜென்மத்தை. யார் தெரியுமா, யாரா இருக்கும் தெரியுமா? இல்ல இல்ல, கணிச்சு பாருங்களா, நீங்க கும்பிட்டு இருக்கிறீங்கன்ற டெய்லியும் உங்களுடைய முதல் ஜென்மத்தை யாரா இருக்கும்? தாத்தா பாட்டி, தாத்தா பாட்டி, குலதெய்வம், இப்படி எல்லாம் தோணுது இல்லையா? தேவதைகள், கோயிலில் சாமி கும்பிடுறோம் இல்லையா, இந்துக்கள் கும்பிட்ற அத்தனை பேரும் நம்மளாக தான் இருந்தோம். அதுதான் நம்மளுடைய முதல் ஜென்மம். பார்த்தோன்னே கையெழுத்து கும்பிடணும்னு தோணுது இல்லை, அவங்க வாழ்ந்தாங்களா, எதை அவங்கள பற்றி எதுவுமே தெரியாது, ஆனால் கும்பிட்றோம்ல. காரணம் என்ன, அந்த அளவுக்கு சக்தி இருந்துச்சு நமக்கு. எந்த அளவுக்கு சக்தினா, கோபப்படாமல் இருக்கிறது, குழப்பம் அடையாமல் இருக்கிறது மட்டும் கிடையாது, நீங்கள் நினச்சா எதுவுமே நடக்கும். மழை பெய்யினா பெய்யும், நெல்லாம் நிற்கும். ராமாயண மகாபாரதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, புஷ்பமானத்தில் ஏறி உட்காந்துட்டு எங்கே போகணும்னு நினைப்பாங்களோ அது பாட்டுக்கு போவோம், டிரைவர் இருக்காது, எதுவுமே இருக்காது, வாய திறந்து சொல்லக்கூட மாட்டாங்க. அந்த அளவுக்கு பஞ்ச தத்துவம் முழுக்க முழுக்க நம்ம கண்ட்ரோலில் இருந்துச்சு ஆரம்பத்தில். இப்போ அதே பஞ்ச தத்துவத்தில் தான் இந்த உடம்பும் இருக்குது. இதே பஞ்ச தத்துவம் தானே இந்த உடம்பும், இது கூட எல்லா நேரமும் நம்ம சொல்கிறது கேட்க மாட்டேங்குது, கரெக்டு தானே? சக்தி இல்லாமல் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இறைவன் இந்த ஞானத்தை எப்போ கொடுக்குறாருன்னா, உலகம் அழியிறதுக்கு 100 வருஷம் முன்னாடி வந்து கொடுப்பார் ஒவ்வொரு தடவையும். ஏன்னா உலகம் ஒரு தடவை மட்டும் அழியிறது இல்லை, 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை திரும்ப 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 அழிஞ்சு அழிஞ்சு மீண்டும் புது உலகமாக மாறும். அது வந்து புதுப்பிக்கிறது. எப்படி அந்த வெயில் காலத்தில் வந்து எல்லாம் காஞ்சி போயிடும், உடனே மழை காலம் வந்தோடனே அப்படியே மீண்டும் புதுசாக வரும், அந்த மாதிரி இந்த உலகமே 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை அழிக்கப்பட்டு புத்தம் புது உலகமாக புதுப்பிக்கப்படுது. அந்த அற்புதம் அது வந்து வேதங்கள்ல போட்டிருக்கு, கரெக்ட் தான். வேதங்கள்ல போய் கலியுகமே முடிஞ்சு அடுத்த, கரெக்ட்.
இப்போ சார் கேட்கறது வந்து வேதத்தில் போட்டிருக்கிறது இல்லையா, கீதையில் மற்ற வேதங்களில் வந்து அப்படி போட்டிருக்கிறாங்க, கோடிக்கணக்கான வருஷம் லட்சக்கணக்கான வருஷம்னு. ஆனால் அதை எழுதியது வந்து மனிதர்கள் இல்லையா, கடவுள் எழுதலை. ஆ, வசிஷ்ட முனிவர் வந்து எழுதுறாரு. ஓகே, அப்போ இங்கே சொல்கிறது யாருன்னா கடவுளே வந்து சொல்கிறார். கடவுள் இறுதியில் வருவார் அப்படிங்கிறது தான் எல்லா வேதத்துடைய சாரம், ஒரே சாரம். ஆனால் யார் கடவுள்னு தெரியாததுனால இந்துக்கள் வந்து கிருஷ்ணர் வருவார், கல்கியா வருவார், கிறிஸ்தவர்கள் வந்து இயேசு வருவார், இயேசுடைய இரண்டாம் வருகை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கிருஷ்ணர் ஏற்கனவே வந்துட்டார், அவருடைய பார்ட் என்னவோ அதை நடிச்சிட்டார், அவருடைய பார்ட் அவ்வளோதான். ஆனால் அவரும் இப்போ இருப்பார், மறுபிறவு எடுத்துட்டு அது நீங்களாம் இருக்கலாம் நானும் இருக்கலாம் தெரியாது. ஆனால் இந்த பிறப்பு இறப்பில் வராத ஒருத்தர் கடைசியில் வர்றார், அவர் தான் சிவன். அவருக்கு தான் உருவம் கிடையாது இல்லையா. ஸோ அவரை தான் அல்லான்னு முஸ்லீம்கள் சொல்கிறாங்க, பரமபிதான்னு கிறிஸ்தவர் சொல்கிறாங்க, கடவுள் ஒருத்தர் தான். அவர் கடைசி 100 வருஷம் ஒரு வயோதிகர் உடலில் வர்றார். ஏன்னா இந்த ஞானத்தை கொடுக்கணும்னா அவருக்கு உடல் தேவை. அப்போ நம்மள மாதிரி ஒரு தாத்தா உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறாரு, வந்து சொல்கிறாரு, நீங்கள் இவ்வளோ நாள் ஊந்து ஊந்து கும்பிட்டீங்களே அந்த தேவதைகளாக நீங்கள் தான் இருந்தீங்க, அப்போ நீங்கள் எது நினச்சாலும் நடந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது, அது என்ன காரணம்னா காமம்னா இங்கே என்னென்னே உங்களுக்கு தெரியாது அப்போ சொர்க்கத்தில். ஸோ அந்த தேவதைகள் வாழ்ந்த இடம் தான் சொர்க்கன்றது. இதே பாரத பூமி தான் சொர்க்கமாக இருந்துச்சு முதல் 2500 வருஷம், அடுத்த 2500 வருஷம் இதே பூமி நரகமாகுது. காரணம், சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது நாம் எப்படி இருந்தோன்னா காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது யாருக்குமே, அப்படின்னா என்னன்னே தெரியாது. காரணம் என்னென்னா அவங்க தங்களை உடம்புனே நினைக்க மாட்டாங்க, இந்த உடலை இயக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மான்னு புரிஞ்சுக்குவாங்க. உடம்புன்ற காரை இயக்கிற டிரைவர் தான் ஆத்மா. இப்போ டிரைவர் வந்து எவ்வளோ பெரிய காரில் உட்காந்தாலும் உள்ளே இருக்கிறது ஒரு ஆள் தானே. அதே மாதிரி தான் இந்த உடம்பு ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அழகாக இருக்கலாம், அசிங்கமாக இருக்கலாம், கருப்பாக இருக்கலாம், வெள்ளையாக இருக்கலாம், ஆனால் உள்ளே இருக்கிற ஆத்மா இதே இடத்துல நட்சத்திரம் மாதிரி தான் இருக்கும் எல்லாருக்குமே. அது பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, நாளைக்கு சாக போகிற தாத்தா பாட்டியாக இருந்தாலும் சரி, ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆத்மா வளராது, ஆத்மா அழியாது, வெட்ட முடியாது, எரிக்க முடியாது, நினைக்க முடியாது அப்படின்னு கீதையில் இருக்கும். ஆனால் அந்த கீதை உண்மையிலே கலியுகத்தின் இறுதியில் இறைவன் சொல்கிறது. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, துவாபரயுகத்தில் கிருஷ்ணர் சொன்னதாக எழுதிட்டாங்க. ஆனால் கலியுக இறுதியில் தான் அது தேவை. எப்போ ஆத்மா அழிவற்றதுன்னு சொல்லுவாங்க, மரண பயத்தில் நடுங்கும்போது தான் சொல்லுவாங்க, இப்போ தான் அந்த டைம். இப்போ எல்லாருக்கும் ஒரு பயம் வருது இல்லை, மழை வரல வராமலே போயிடுமோ, ஒரு பயம் வருது இல்லை, இல்லை மழை பெஞ்சதுனா நிற்காமல் போயிடுமோ, எல்லா 1 வருஷமாக மனுஷனுக்கு இப்போ பயம் அதிகமாகுது. உங்களுடைய காசை பேங்க்ல இருந்து எடுக்கவே முடியாது, அந்த டைம் வந்துடும், பேங்க்ல இருக்காது, அந்த மாதிரி டைம் எல்லாம் வரப்போகுது. ஏன்னா எல்லாமே அணு ஆயுதத்துக்காக பயன்படுத்துறோம். சோ அந்த மாதிரி டைம் வந்துடும். ஆனால் இப்பவே வந்த மாதிரி தான் சரி, இப்ப யார் கையிலுமே காசு இல்லை, எல்லாம் அக்கௌண்ட்ல இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுவும் திடீர்னு 0 காட்டுச்சுன்னா பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் இல்லையா. கரெக்ட், அந்த மாதிரி 0 அக்கௌண்ட் எல்லாருக்கும் ஆயிடுச்சுன்னா கோடீஸ்வரனும் ஒண்ணுதான், பிச்சைக்காரனும் ஒண்ணுதான், அந்த மாதிரி நிலை வரப்போகுது. ஆனா இந்த நேரத்தில் நீங்கள் பணக்காரன் ஆகக்கூடிய ரகசியத்தை இறைவன் சொல்லிக் கொடுக்குறார். என்ன அப்படின்னா, இன்னும் 20 வருடத்துக்குள்ளே இந்த கலியுகம் சுத்தமாக அழிஞ்சு சத்தியுகம் ஸ்டார்ட் ஆகிடும். அதுதான் சொர்க்கன்றோம், இதே பூமி சத்தியுகமாக மாறிடும். அந்த இடத்துல நீங்கள் தேடினாலும் ஏழ்மை இருக்காது, நீங்கள் தேடினாலும் சாப்பாட்டுக்காக உழைக்கிறவன் யாருமே இருக்க மாட்டான். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் எல்லாமே இருக்கும், தங்க வைர வைடூரியம் கொட்டி கிடக்கும், செங்கலே தங்கத்தில் இருக்கும். அந்த மாதிரி பொன்னுலக பாரதமாக 5000 வருஷம் முன்னாடி இருந்த பாரதம் தான் இன்றைக்கி இப்படி ஆச்சு. இன்னும் 20 வருஷத்துக்குள்ள வந்துட போகுது. நீங்க இருப்பீங்க சிஸ்டர், இந்த உடம்புல இருக்க மாட்டீங்க, வேற உடம்புல வந்துடுவீங்க ஓகேங்களா. ஆனால் இப்ப அங்க தண்ணி இருக்குது, நீங்க இங்க இருக்கிறீங்க, தானா அந்த தண்ணி உங்ககிட்ட வந்துருமா? அப்ப தண்ணி வேணா கூட கொஞ்சம் உழைக்கணும். அதே மாதிரி சொர்க்கத்தின் ஆஸ்தி கூட உங்களுக்கு தானா வராது, உழைக்கணும், மிகப்பெரிய உழைப்பு இருக்குது. அந்த உழைப்பை தான் இப்போ கற்றுக் கொடுக்குறாரு. இது வரைக்கும் தானம் புண்ணியம் பண்ணியிருக்கலாம், நிறைய என்னென்னமோ பண்ணியிருக்கலாம், ஆனால் அதோடைய புண்ணியம் வந்து அடுத்த ஒரு பிறவிக்கு தான் வரும். ஆனால் இப்போ கலியுகம், இப்போ நீங்கள் புண்ணியம் பண்ணி அடுத்த பிறவி மீண்டும் கலியுகத்தில் பிறந்து என்ன பண்ண போகிறீங்க?
இல்லையா? கழிவுத்துல மட்டும் துக்கம் தான் வரும், காசு இருந்தா கூட துக்கம் தான். ஆனா இப்ப இறைவன் ஒரு புண்ணியம் பண்ண கத்து கொடுக்கிறாரு. இந்த புண்ணியத்தை நீங்க பண்ணீங்கன்னா ஒரு பிறவி ரெண்டு பிறவில அடுத்த 2500 வருஷத்துக்கு நீங்க எதை பத்தியும் காலப்படுத்தல. பணக்கார வீட்டுல பிறப்பீங்க, எல்லாத்தையும் அனுபவிப்பீங்க, 150 வருடம் ஆயுள் கம்பல்சரியா இருக்கும். அதுக்கு அடுத்தது அடுத்த உடல் எடுப்பீங்க, மீண்டும் பணக்கார குடும்பத்தில் பிறப்பீங்க, இப்படியே போகும். 2500 வருஷம் எந்த விதமான கவலையும் இருக்காது அங்கே இருக்கிற யாருக்குமே. அங்கே வந்து ராஜாராணி ஆட்சி தான் இருக்கும். இறைவன் 5000 வருஷம் முன்னாடி ஆரம்பித்து வச்ச ராஜாராணி ஆட்சி கடந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு. காந்தி தான் வந்து என்ன பண்ணிட்டாரு, வேண்டாம் நாங்களே ஆண்டுக்கிறோம், நாங்கள் ரொம்ப நல்லா ஆண்டுக்குவோம்னாரு. ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்குது? ஸோ மனிதனாக யோசிச்சா இப்படி தான் ஆகும். ஸோ கடவுள் இப்போ பார்த்தீங்கன்னா ராஜாராணி அடிச்சுக்கிட்டாங்க. ஆனால் யார் அடிச்சுக்கிட்டாங்க? ராஜா இன்னொரு ராஜாவோட அடித்தான், பிரஜை கூட போய் அடிச்சுக்க மாட்டாங்க. சண்டை போடுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், மக்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அங்கே எந்த முடிவு எடுத்தாலும் எல்லா மக்களையும் பாதிக்குது, திக்கு திக்குன்னு இருக்குது இல்லையா? அதுதான் இருக்கிறதுல ரொம்ப ஈஸியான வழி இதுதான் சம்பாதிக்கிறதுக்கு. இதை விட ஈஸியான வழி உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஏதோ ஒரு சீட்டு கம்பெனி அது மாதிரி போட்டால் கூட, ஏன் எல்ஐசியிலே போட்டால் கூட உங்களுக்கு ஒரு டவுட் இருக்க தான் செய்யும். எந்த நேரம் எது திவால் ஆகும்னு தெரியாது இல்லையா? கவர்மெண்ட் இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும் நம்மளால? இல்லை திடீர்னு எஃப்டியில் போட்ட காசு எடுக்க முடியாதுன்னு சொன்னாங்கல்ல, அப்போ எல்லாத்துலேயுமே பயம் இருக்கா? ஆனால் இப்போ நீங்கள் பண்ண போகிற இந்த சேமிப்பு உங்களுக்கு பயமே கிடையாது. அது எத்தனை பிறவி எடுத்தாலும் அது உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் நம்ம முன்னாடியே சொன்னது, ஒரு சிலருக்கு வந்து தானாகவே அவங்கள தேடி வந்துக்கிட்டே இருக்குன்றது மிகப்பெரிய புண்ணியம். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் சாப்பாடு இதெல்லாம் போட்டிருந்தா கூட ஒரு பிறவிக்கு தான் வரும், இது வந்து 21 பிறவிக்கு வரப்போகுது. ஏன்னா சொர்க்கத்தில் 150 வருடம் ஆயுள். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது 2500 வருஷத்துக்கு வரும். நீங்கள் எந்த கவலையும் பட தேவையில்லை. ஸோ இப்போ நீங்கள் ரெண்டு விஷயத்தில் கவனம் கொடுக்கணும். ஒன்று காசு அதிகமாக வரணும், இன்னொன்று அந்த காசை அனுபவிக்கிறதுக்கு ஆயுள் அதிகமாக வரணும். ரெண்டுமே இருக்க, பணக்கார குடும்பத்தில் பிறந்து 2 வயசுலே இறந்துட்டான், அப்போ பிறந்து என்ன பிரயோஜனம் இல்லையா? இப்போ ஆயுளும் இருக்கணும் அனுபவிக்கிறதுக்கு, ஆரோக்கியம், அதான் ஆரோக்கியம், ஆரோக்கியம் இருக்கணும், ஆரோக்கியம் செல்வம் இது ரெண்டுமே அதிகரிக்கிறதுக்கான வழியை கலியுகத்தின் இறுதியில் சுயம் பகவானே வந்து சொல்கிறார். இந்த நேரம் யார் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு சேர்க்குறாங்களோ அவங்க அவங்களுடைய தலைவிதியை கரெக்டாக எழுதிட்டாங்க. கடவுள் எழுதலை, எழுதுகிற வழியை மட்டும் கற்றுக் கொடுக்குறாரு. ஆனால் நம்ம அலட்சியமாக விட்டுட்டோன்னா ஏண்டா எனக்கு இப்படி தலைவிதியை வச்சேன்னு அவர் திட்டினீங்கன்னா அவர் சிரிப்பார். நான் சொல்லும்போது நீங்கள் எடுத்துக்கல, நான் என்ன பண்ணுவேன்ட்டு. ஆ ஸோ அதுதான் நீங்கள் பார்த்தீங்க. ஆ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைய நெட்வொர்க் போகாதீங்க படத்தை எடுப்பீங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டேன். ஆமாம் பட்டது நம்ம தான் அந்த பிள்ளையார். ஸோ நம்ம தான் அங்கே சூக்ஷ்மமாக சொல்லியிருக்கு. நம்ம யாரோன்னு நினச்சிட்டு தலையில் அடிச்சிக்கிறோம், எதுக்கு ஒழுங்காக தலையெழுத்து எழுதாததுக்கு அடிச்சிக்கிறோம், பண்ணுவியான்னு வடிவேல் மாதிரி. சரி இப்போ அந்த தலையெழுத்தை எழுதுகிற மிகப்பெரிய ரகசியம், இதை எந்த அளவுக்கு நீங்கள் உள்வாங்கிக்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையே மாறிடும் இப்போத்துலேருந்து அடுத்த 2500 வருஷத்துக்கு. ஆனால் அடுத்த பிரிவில் மறந்துடுங்க, இப்போ பண்ண முயற்சினால தான் அது ஆகுதுன்ட்டு. ஸோ அது என்ன இறைவன் சொல்கிறார் அப்படின்னா, முதல் 2500 வருஷம் சுகமாக வாழ்ந்த அந்த சொர்க்க வாழ்க்கையை இதே பாரத பூமியில் நம்ம வாழறோம். நம்மளுடைய ராஜ்யத்தை யாரும் பறிக்க மாட்டாங்க, இன்னொரு ராஜா வந்து சண்டை போட மாட்டான், ஏன்னா சண்டை போடுறதுனா என்னென்னே தெரியாது. அப்படி கள்ளங்கப்படமற்ற குழந்தைகளாக இருப்போம், சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும். ஏன்னா சிங்கத்துக்கு கூட இன்னொரு விலங்கு அடித்து சாப்பிடணுன்ற எண்ணம் இருக்காது. ஆனால் இன்றைக்கி மனுஷனை தவிர எல்லாத்தையும் சாப்பிட்றோம். நம்மள மாதிரியே தாவரம் தான் சாப்பிடும், தாவரம் தான் சாப்பிடும், எல்லாமே அப்படிதான் இருக்கும். இது பைபிள்லே இருக்கு, பைபிள்லே இருக்கு. அவங்க கறி சாப்பிட்றாங்க, ஆனால் அந்த பைபிளே போட்டிருக்கோம், பிதாவுடைய பரலோக ராஜ்யத்தில் எந்த ஜீவராசியும் இன்னொரு ஜீவராசிக்கு துக்கம் கொடுக்காதுன்னு இருக்கும்.
சோ அப்படி இருந்தது இல்ல துக்கம் இல்ல பசிங்கமே தான் இருக்கு வெரி குட் வெரி குட் நீங்க கிறிஸ்டியனா பிரதர் சரி சூப்பர் கரெக்டா புடிச்சு ஜெகவன் சச்சிக்கல நீங்க இல்லையா சரி ஓகே ஏன்னா அவங்க இன்னும் பக்காவா சொல்லுவாங்க அதுக்கு சரி ஓகே அப்ப அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி உலகம் பிரதர் சொன்ன மாதிரி நித்திய ஜீவன் சொல்றாங்களே நித்திய ஜீவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சாகவே மாட்டோம்னு அர்த்தம் கிடையாது அங்க உடல்ன்ற உணர்வுல இருக்க மாட்டோம் ஆண் பெண்ணின் வித்தியாசம் தெரியாதுன்றாரு இல்லையா உடல்னு தெரிஞ்சாதான் ஆண் பெண் தெரியறதுக்கு ஆத்ம உணர்வுல இருப்போம் அதுக்குதான் இப்ப இறைவன் சொல்றது ஆத்மா நாம புருவ மத்தியில நட்சத்திரம் மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றது அந்த ஆத்மான்ற உணர்வுல அங்க இருப்பாங்க இப்ப நம்ம சொல்லிட்டோம் உயிர் இங்க இருக்கு இப்ப மாடெல்லாம் சாகடிச்சா பார்த்தா இங்கதான் வெட்டுவாங்க அந்த கொம்பு ரெண்டும் இணையிற இடத்துல இப்படி தட்டினோட ஊந்துடும் ஏன்னா அந்த ஆத்மாவை துரத்திட்டா போச்சு செத்துருச்சு இல்லையா ஸோ அங்கதான் நம்மளுடைய ஆத்மா இருக்கு அதனால தான் இங்க போட்டு வைக்கிறோம் அந்த ஆத்ம உணர்வுல அங்க இருப்போம் இயற்கையாகவே எப்படிப்பட்ட அங்க எல்லாருமே பயங்கர அழகா இருப்பாங்க ஆனா புருவ மத்தியில நட்சத்திரம் மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கிறாங்கன்ற உணர்வு இயற்கையாகவே உங்களுக்கு இருக்கும் அங்க யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க இப்ப சொல்லி கொடுத்த ஞாபகம் அங்க தானாவே வேலை செய்யும் ஆச்சரியமா இருக்கும் 2500 வருஷத்துக்கு ஆத்மான்னு பார்க்குற பழக்கம் இருக்கும் இப்போ உடல்னு பார்த்தா தானே காமம் வர்றதுக்கு ஒரு நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரத்தை பார்த்து எப்படி காமம் வரும் ஏன்னா மனித உடல் வந்து ஆணாக பெண்ணாக மாறி மாறி பிறப்போம் ஆனால் மனுஷனாக தான் பிறப்போம் வேதத்தில் சொன்ன மாதிரி புள்ளாகி பூண்டாகிலாம் கிடையாது ஆனால் ஆணாக பெண்ணாக ரெண்டு பிறவிக்கு மேலே ஆணாகவோ ரெண்டு பிறவிக்கு மேலே பெண்ணாகவோ பிறக்க மாட்டோம் தொடர்ந்து ஸோ இப்படி பிறப்போம் அப்போ ஆத்மான்ற உணர்விலே இருக்கிறதுனால என்ன ஆகும்னா 150 வருடம் கழிச்சு நம்ம அடுத்தது என்ன பிறவி எடுப்போம் அதாவது எந்த உடலை எடுப்போன்றது நம்ம காட்சியாக கிடைக்கும் ஒரு தாயின் கர்ப்பத்தில் 3 மாதம் 4 மாதம் பிண்டம் இருக்கும் அது வரைக்கும் அசைவில்லாமல் தாயின் கர்ப்பம் இருக்குல்ல 3 மாதம் வரைக்கும் உள்ள ஆத்மாவே இருக்காது ஆத்மா இருக்காது அதனால தான் ஆடலை உள்ளே வந்தோடனே அவர் அசைவு கொடுக்க ஆரம்பிப்பார் மூவ் ஆகிறது அப்போதான் ஆத்மா உள்ளே வருது ஸோ அதனால தான் அபார்ஷன் கூட அதுக்கப்புறம் பண்ணக்கூடாது இல்லீகல்ன்றாங்க எல்லா இடத்துலையுமே அப்போ அந்த ஆத்மா வந்து அது இதில் காமெடி என்னன்னா நான் வந்து நாளைக்கு சாகிறேன்னு வச்சுக்கோங்களேன் சரி இப்போ கூட இப்போ நான் உயிரோட இருக்கிறேன் இல்லை இல்லை சொல்றது கேளுங்க அப்போ ஆனால் இதில் என்ன ஒரு காமெடினா ஆல்ரெடி எனக்கு உடம்பு அங்கே இருக்குது அந்த அப்பா அம்மா தவம் கிடப்பாங்க இந்த குழந்தை வரணும் வரணும்ட்டு அப்போ அவங்களுடைய தவத்தை கடவுள் கேட்பாரா நம்மளை காப்பாற்றணும்னு நினைப்பாரா போயாகணும் இல்லையா ஸோ கரெக்டாக போயிடும் அந்த டைமுக்கு போயிடும் ஆத்மா அப்போ இந்த ஆத்மா ஆனால் சொர்க்கத்தில் எப்படி இருக்குன்னா இப்போ நமக்கு தெரியாது அது மாதிரி உடல் இருக்குன்னா அதனால தான் நம்ம துடிக்கிறோம் ஆனால் அங்கே வந்து பிறந்ததுலேருந்தே ஆத்மான்ற உணர்வுலே இருப்பாங்க அன்பு இருக்கும் இப்போ நீங்கள் குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா எதை பார்த்தாலும் விளையாடுவாங்க சும்மா இங்கே விட்டுட்டு கதை சாத்திட்டு போங்க அது பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருக்கும் சிரிச்சுட்டு இருக்கும் ஆனால் நமக்கு போர் அடிக்கும் இல்லையா காரணம் வந்து அந்த ஆத்மாவுடைய சக்தி சொர்க்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த சக்தி இருக்கும் ஆத்மா உணர்வில் இருப்பாங்க அப்போ சின்ன வயசுலேருந்து ஆத்மான்ற உணர்வில் இருக்கிறதுனால அப்பா அம்மா வந்து குழந்தையும் ஆத்மான்னு தான் பார்ப்பாங்க அப்போ பற்று இருக்காது ஏன்னா ஆத்மா எப்பவும் இருக்கும்னு தெரியும் எல்லாருக்கிட்டையும் எல்லாமும் வேற இருக்கும் இல்லையா இப்போ நிறைய பேர் வந்து என்னுடைய கணவன் இறக்குறாரு அப்பா இறக்குறாருன்னு அழுகிறதை விட இவன் போயிட்டானே என் நிலைமை என்ன ஆகும்னு அழுகிறவங்க தான் அதிகம் ஏன்னா அவங்கள சார்ந்து இருக்கிறோம் பாசம் ஒரு பக்கம் காசு ஒரு பக்கம் அங்க ஆத்மான்ற உணர்வுல இருக்கனால ஆத்மா மேல அன்பு இருக்கும் ஆத்மா எப்பயும் இருக்கும்னு தெரியும் அதனால அழ மாட்டாங்க இன்னொன்னு யாரையும் நம்பி யாரும் கிடையாது எல்லாருக்கிட்டையும் எல்லாமே இருக்கும் அப்பயும் அழ போறாங்க ஒரு உடலை எடுக்கும் அந்த குழந்தை உடல் தெரியும் தெரிஞ்சுன்னா ஆஹா எனக்கு புது உடம்பு கிடைக்க போதும் ஜாலியா போயிடும் புது ட்ரெஸ் கிடைக்கிற மாதிரி ஆத்மா போயிடும் உடலை விட்டு போயிடும் இப்போ சார் அந்த அதாவது எப்படின்னா அந்த பாரம்பரியத்தில் வந்து இப்போ தாய் பிறக்கிறாங்க தாய் வந்து நான் வந்து இப்போ ஒரு பொம்பளைப்பிள பிறக்குது அப்படிங்கும் போது இறந்து போன அந்த ஒரு தாய் தான் வந்து திரும்பி மகள் பிறக்கிறாங்கன்னு அப்படிங்கிறதுக்கு அது சான்ஸ் உண்டா சான்ஸ் இருக்குது இது கூட ஒரு
ஆவி ஆத்மா சரீரம் இந்த மூணும் ஒரு சொல். ஒரு உடல், இந்த பூத உடல் இருக்குன்னா இது ஆவி இருக்குது, ஆத்மா இருக்கு, சரீரம். இந்த சரீரம் வந்து இறந்து போன நிலைமையில் அது போனதுக்கு அப்புறம் இந்த ஆவி ஆத்மா எடுத்து கொள்ளப்படும். இல்லை இப்போ வந்து இப்போ எப்படின்னா, இப்போ ஒரு குழந்தை வந்து இப்போ நம்ம குழந்தை இறந்து போயிருக்கோம், இப்போ இது அம்மா இறந்து போயிடுறாங்க, அம்மாவை வந்து ஒரு பையன் அதிகமாக நேசிக்கலாம், அந்த அம்மாவை வந்து அதிகமாக நேசிக்கலாம். எனக்கு வந்து எங்கள் அம்மா எனக்கு திருப்பி எங்கள் அம்மா கிடப்பாங்களா அப்படிங்கும் போது நான் கிடைக்கிறது வந்து மாம்பழ பிள்ளையாக கேட்பேன். ஸோ ஆனால் நான் மனசுக்குள்ள நினச்சிக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அம்மாவே எனக்கு வந்து பறக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கும்போது கண்டிப்பாக அந்த பொம்பளை பிள்ளைய வந்து பறக்கிறதுக்கு அவங்களுக்கு பொண்ணு தான் பிடிக்கும், அப்ப பொண்ணு குடும்பத்துல போய் பார்ப்பாங்க இல்லையா, நாலஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னா அதெல்லாம் இருக்குல்ல. கடைசியில ஆத்மா உடலை விட்டு வெளியே வரும்போது முதல் எண்ணம் எந்த எண்ணமோ அதுதான் நிர்ணயிக்கும் அடுத்த பிறவி. அதை சொல்கிறோம், முக்தி சொல்கிறோம். இப்போ அதுக்கு தான் வருவோம். இப்போ சரி, இப்போ வந்து பிறக்கிறத பற்றி நம்ம யோசிக்க தேவையில்ல, முக்தி அடையிறத பற்றி யோசிக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த கலியுகம் இன்னும் 20 வருஷம் தான் இருக்குது, இப்போவே துக்கம் இவ்வளோ மோசமாக இருக்குன்னா இன்னும் போக போக என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இன்னொரு ஜென்மம் இங்கே எடுக்கணுமா? எடுக்கக்கூடாது. இப்போ முக்தி அடையிறது தான் நம்மளுடைய லட்சியமாக இருக்கணும். முக்தின்னா இறைவன் இருக்கிற இடத்துக்கு போகிறது. அந்த இடம் வந்து செம்பொன் நிறமாக இருக்கும், அதை தான் பரலோகம்னு கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க, அதே தான் பரந்தாமம்னு இந்துக்கள் சொல்கிறோம். அங்கே இருக்கக்கூடியவர் தான் இறைவன். ஸோ பரந்தாமன் நம்ம கிருஷ்ணரை தப்பாக சொல்லிட்டோம், அது உண்மையிலே சிவன் தான், அவர் தான் எல்லா ஆத்மாவுக்கும் அப்பா, அவரை தான் பரமபிதான்னு கிறிஸ்தவர் சொல்கிறாங்க, அல்லானும் முஸ்லீம்கள் அவரை தான் சொல்கிறாங்க, கடவுள் ஒருத்தர் தான். இப்போ அவர் அடையணும், அதுக்கு முன்னாடி ஏன் அடையணும், அதுவே நம்ம லட்சியம் கிடையாது, அதுதான் முக்கியம். ஆனால் இந்துக்களை பொறுத்த வரைக்கும் அதுவே லட்சியம் நினச்சிட்டாங்க, இறைவனை அடையிறதே லட்சியம்ட்டாங்க. ஆனால் அது லட்சியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் அங்கே போய் தான் ஆகணும். ஏன்னா இந்த பூமி சொர்க்கமாகணும், எல்லாரும் இங்கே இருந்துட்டா அப்புறம் எப்படி தேவதைகள் வர்றது, எல்லாரையும் காலி பண்ணி தான் ஆகணும். சினிமா முடிஞ்சதுன்னா எல்லாத்தையும் துரத்தணும்ல. ஆ சார், புண்ணியம் பண்ணவங்களுக்கு இருந்தாலும், ஆனா பாவமே பண்ணிட்டா கூட கிறிஸ்து வந்து பிறந்தாரு எதுக்காக பிறந்தார்னா, பாவத்தை வந்து விடுதலை ஆக்கும்படியாக பிறந்திருந்தார்னு பாவம். நான் மறிப்பது, நான் எதுக்காக நான் மறிச்சேன் அப்படின்னா, பாவிகளுக்குடைய பாவத்தை நான் ஏற்றுக்கொள்றதுக்காக இந்த பூமியில நான் மறிச்சேன். மொத்த உலகத்துல உள்ள அத்தனை பாவத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். முன்னெல்லாம் பாவம் செஞ்சவங்களா ஒரு கோழியை ஒரு ஆடோ இதை கொண்டு போய் அறுத்து இது பண்ணி பாவம் நிவர்த்தி கொடுப்பாங்க ஒரு புறாவையோ. ஆனா இங்க மொத்த பலியா அவரே ஆட்டுக்குட்டியா வந்து அவரை இது பண்ணாரு. ஸோ அந்த பாவத்தினுடைய விடுதலை அங்க கிடைக்கிறதா இருக்கு. அப்ப விடுதலை இல்லாம இல்லை, அவர் ஏற்றுக்கொண்டவங்க எல்லாம் அப்படி விடுதலை ஆகணும் அப்படிங்கிறது ஒரு இது வேதம் சொல்லுவாங்க. சரி, ஓகே. இப்ப இதே பிரதர் சொன்னதே இந்து மதத்துல இருக்குதா அப்படின்னா, பிரதர் கிரியேன்னு சொல்றதுதான் கர்மம்ன்றது, காரியம், ஆக்ஷன். கர்மக்ஷேத்திரம்ன்றது கர்மக்ஷேத்திரம்ன்றது இந்த இடம் தான், கர்மம் செய்யக்கூடிய இடம் இந்த பூமி தான். மேல கர்மம் செய்யறதுலாம் கிடையாது, அங்க சும்மா தூங்கிட்டு இருக்கும் அவ்வளவுதான். இப்ப கடைசியில எழுப்புதல்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குது. இப்ப எழுப்புறாரு, எதை எழுப்புறாரு, நீங்க தான் நாராயணனா இருந்தேன்னு எழுப்புறாரு. இறைவன் சொல்றாரு, நீங்க தான் அப்படி இருந்தீங்கன்னு எழுப்புறாரு. இப்ப கும்பகர்ணன் வந்து 6 மாசம் தூங்குவான், 6 மாசம் முடிச்சிட்டு இருப்பான்ல, அதோடைய உண்மையான அர்த்தம்னா வேற யாரோ இல்ல, நம்ம தான் அந்த கும்பகர்ண. ஆத்மா வந்து 6 மாசம்ன்றது என்னன்னா, இந்த 5000 வருஷத்துல பாதி சொர்க்கம், இவங்க சுருக்கி 1 வருஷமா சொல்லிட்டாங்க. சொர்க்கத்துல ஆத்மான்ற உணர்வுல மூச்சிட்டு இருப்போம், ஆனா அடுத்தது ஆத்மான்றத மறந்துடுறோம் நரகத்துல. அடுத்த 2500 வருஷத்துல என்ன ஆகுதுன்னா, ஆத்மான்றத மறந்தோடனே உடல் நினைக்கிறோம். உடல் நினைக்கும் போதுதான் காமம், கோபம், பற்று, பேராச அகங்காரம் வருது. இந்த 5 விகாரங்களை தான் சாத்தான், மாயா, ராவணன் இப்படிலாம் எல்லா மதத்திலையும் சொல்றது. இந்த 5 விகாரங்கள் ஆணிடமும், இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன் சொல்றது.
மற்றபடி பத்து தலை தூக்கிட்டு எவனும் கிடையாது. ராமாயணம் மகாபாரதம் எதுவுமே நடந்தது கிடையாது, நடந்ததாக நம்ம நினச்சிக்கிறோம். ஸோ அப்போ என்னென்னா இப்போ தான் நடக்க போகுது, அது எல்லாமே வேதங்கள் எல்லாமே நடக்க போகிறத முன்கூட்டி சொல்கிறது. ஸோ இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது பிரதர், இப்போ என்னென்னா கிறிஸ்தவ மதத்தின்படி ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு ஒரு மதத்துக்கும் ஒரு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் எல்லா நம்பிக்கையுமே நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னா அது நடக்கும். அது ஏன் அப்படின்னா இது இதில் ஒரு ரகசியம் இருக்கு, ஆனால் அது உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதான் பெரிய விஷயம். இப்போ என் பாட்டி வந்து கடவுள் நான் நம்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என் பாட்டி என் கூட பேசிட்டு இருப்பாங்க செத்ததுக்கப்புறம். நிறைய பேருக்கு அது மாதிரி ஆகும், அம்மா பேசுறது இதெல்லாம் ஆகும். எங்கள் பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, எந்த நேரமும் இயேசு கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க தனியாக. ஆனால் வீட்டை விட்டு வெளில வந்ததே கிடையாது, அவங்க சாகிற வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு தடவை தான் வெளில வந்திருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நாங்களும் போய் பார்ப்போம், எங்களுக்கெல்லாம் எதுவும் தெரியாது. அவங்க நம்பிக்கை இருக்கும்போது அது வரும். அதே மாதிரி வள்ளலாறு, அதே மாதிரி வள்ளலாறு இது மாதிரிலாம் நிறைய பேர் பார்த்ததா சொல்லுவாங்க. ஆனால் இது எல்லாமே யாருடைய விளையாட்டுன்னா சிவனுடைய விளையாட்டு, பிதாவுடைய விளையாட்டு. அவங்க ஒன்றுங்கிற அவங்க வெறும் கருவி தான். இயேசு வந்து பைபிளே இருக்கும், கடைசி நேரத்தில் யாராவது பார்த்து இயேசு இயேசுன்னு சொன்னீங்கன்னா நீ சொர்க்கத்துக்கே வரமாட்ட, ஓடி போன்னு துரத்திடுவேன்றாரு. ஏன்னா பிதாவின் சித்தத்தின்படி நடக்கிறவன் தான் சொர்க்கத்துக்கு வருவானே தவிர, நீ இயேசு பிடிச்சினா உன யாருன்னு எனக்கு தெரியாதுன்றவனு. ஏன்னா நானே கூட இயேசுவாக இருக்கலாம், ஆனால் நான் இப்போ சொல்கிறேன் நான் கடவுள் இல்லைன்ட்டு, ஆனால் நம்ப மாட்டாங்க யாரும். அதுக்கு என்ன பண்ண முடியும், நான் நாராயணனாக இருக்கலாம் ஆனால் நாராயண பக்தர் நம்ப மாட்டாங்க, நான் தான் நாராயணனாக நம்ப மாட்டாங்க. ஸோ இப்போ பிதா வந்து பேசுகிறோம், ஏன்னா அவருக்கு உடல் கிடையாது, அவருடைய திருவிளையாடல், அதனால தான் சிவனுடைய திருவிளையாடல்ன்னு சொல்கிறோம். எல்லாருடைய நம்பிக்கையும் அது எதுக்கு அப்படின்னா கடவுள் இந்த ஞானத்தை கொடுக்குற வரைக்கும் இந்த மாதிரி விஷயம். இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களை இப்போ சத்யசாய் பாபா பார்த்தீங்கன்னா விபூதி டக் 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 டக்னு கையில் அத்தனை பேருக்கும் கொடுப்பார், அத்தனை பேருக்கும் நகையை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பைபிளில் இருந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருக்குது, அந்த எண்ணெய் எடுத்து வச்சா உடம்பு சரியாகும் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஒரு பக்கம் பாபாவுடைய ஃபோட்டோலேருந்து விபூதி வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இதில் ஃபோட்டோ கடவுளா கிடையாது. அப்போ இது உண்மையிலே என்னன்னா கிடையாது, அதுவும் கிடையாது, இல்லை இல்லை அதுவும் கிடையாது. என்ன அப்படின்னா கடவுள் வர வரைக்கும் மனிதன் அனாதை ஆகிடக்கூடாது. எல்லாரும் நாஸ்திகன் ஆகிட்டுனா மோசமாயிடும், கொஞ்சம் நாஸ்திகனுங்க இருக்கிற பாடே இப்போ தாங்க முடியல, எல்லாரும் நாஸ்திகனா என்ன ஆகும். அதுக்காக தான் அந்த நம்பிக்கை கொடுக்கறதுக்காக இதை பண்றாரு, குச்சி வச்சுட்டு இருக்கிறாரு. ஆனா இப்ப பிரதர் சொன்ன மாதிரி ரகசிய வருகை, அது வந்து 80 வருஷம் ஆயிடுச்சு, ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு. இப்ப இப்ப இறைவன் கொடுத்துட்டு இருக்கிறார், இன்னும் 20 வருஷத்துல திரும்பியே போறாரு. இப்ப இந்த விஷயம் இது என்ன அர்த்தம்னா, இப்ப இது வந்தவனும் அவர் வந்துட்டாருன்றதை கிறிஸ்தவர்களுக்கு வெளிப்படுத்துறாரு. எங்கன்னு அவங்க யோசிக்கணும், அவ்வளவுதான். இப்ப கடைசி வருகையில என்ன ஆகுமோ அதெல்லாம் தெரியுது, ஆனா கொஞ்சம் ஆழமா யோசிச்சாங்க அப்ப இந்நேரம் வந்திருக்கணுமே, அப்ப எங்கேயோ இருக்காருன்னு யோசிப்பாங்க இல்லையா. சோ அதுக்காக தான் இந்த விஷயம். சரி, இப்ப இறைவன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இறைவன் சொல்றாரு கிறிஸ்தவ மதம், இந்து மதம், முஸ்லீம் மதம், இன்னும் நிறைய மதங்கள் இருக்கு, இது எல்லாமே உடலுக்கான மதங்கள். ஏன்னா நீங்க கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தீங்கன்னா நீங்க கிறிஸ்தவர், நீங்களே அடுத்த பிரிவில் முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தீங்கன்னா நீங்க முஸ்லீம் இல்லையா. ஆனா எதுவுமே ஆத்மாவுடைய மதம் கிடையாது, உடலுடைய மதத்தை உருவாக்கியது உடலுடைய மனிதர்கள். ஆனா ஆத்மாவுடைய மதம் என்னன்றத ஆத்மாவின் தந்தையாகிய பரமாத்மா கடைசியில வந்து போதிக்கிறார், அவர் தான் பிதா. அவர் வந்து சொல்கிறாரு உடலுடைய மதத்தை நீ எவ்வளவு ஃபாலோ பண்ணாலும் உனக்கு துக்கம் கண்டிப்பாக வரும். நீங்கள் யோசிச்சுப்பாங்களா, உடலுடைய மதத்தை உருவாக்குனவங்களே முதல்ல நிம்மதியாக இருந்தாங்களா, இயேசு நிம்மதியாக இருக்க விட்டாங்களா, நபியும் நிம்மதியாக இருக்க விட்டாங்களா, புத்தர் நிம்மதியாக இருக்க விட்டாங்களா. அப்போ அவங்க உருவாக்கிய வழி அவங்களுக்கே நிம்மதி கொடுக்கலன்னும் போது மற்றவங்களுக்கு எப்படி நிம்மதி கொடுக்கும், வளர் யாருக்குமே. இப்போ இறைவன் வந்து நீங்கள் அழியக்கூடிய உடம்பே கிடையாது, முதல்ல உடம்பு விட்டு வெளியே வாங்க, புத்தியினால் உடம்பு விட்டு வெளில வருதுன்னா வெளில வர்றதில்ல, புத்தினால வெளில வருது. நான் அழிவற்ற ஆத்மான்னு உணருங்க, இந்த ஆத்மாவுக்கு ஒரே ஒருத்தர் தான் சொந்தம். இப்போ ஏன்னா இப்போ நீங்கள் யாரை மனைவின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களோ அவங்க முந்தைய ஜென்மத்தில் உங்களை கொலை பண்ண கொலகாரனா கூட இருக்கலாம், உங்களுக்கு தெரியாது, கணக்கு முடிக்கிறதுக்கு தான் வராங்க. இப்போவே அப்படிதானே, சரி சரி. ஸோ குழந்தைங்களும் அப்படி தான், கணக்கு இருக்குது, கணக்கு இருக்குது. இப்ப இப்ப பாருங்க, அவருக்கு கணக்கு கம்மியா இருக்குதுன்னு அர்த்தம், பாவம் கம்மியா பண்ணிருக்கிறாரு, பாவம் கம்மியா பண்ணிருக்கிறாரு, கம்மியா பண்ணிருக்கிறாரு. சரி சரி சரி, இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா ஆத்மாவுடைய உண்மையான தர்மம்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன தர்மம் தெரியுமா, உடலுடைய தர்மம் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் இந்துக்கள் இப்படி
ஆத்மாவுடைய தர்மம் என்னவா இருக்கும் சொல்லுங்க பாப்போம். அதை தேடிதான் அலைஞ்சிட்டு இருக்கிறோம் எல்லா தர்மத்துக்காரங்களும். அமைதி, அதுதான் ஆத்மாவுடைய உண்மையான தர்மம். நீங்க ஆத்ம உணர்வுல இருந்தாலே அமைதியா தான் இருப்பீங்க. ஆனா உடல் நினைக்கும் போது நம்ம மத்தவங்களோட கம்பேர் பண்றோம், இது பண்றோம், அது பண்றோம். ஆத்மான்னு ஒண்ணுமே கிடையாது. அதாவது அந்த அமைதியை ஒரு தற்காலிகமா தூக்கத்துல அனுபவம் பண்றோம், ஸ்லைட்டா. அது கூட ஃபுல்லா கிடையாது, ஏன்னா அப்படியே தூங்கிடுறோம். நல்ல கடன் வாங்கி தற்கொலை பண்ற அளவுக்கு துக்கத்துல ஒருத்தன் தூங்குறான்னா அந்த தூங்குற நேரம் கொஞ்சம் அமைதி அனுபவம் பண்றான்ல, தூக்கமே வராது. அது வேற விஷயம், அதையும் மீறி தூங்கினான்னா கொஞ்சம் அதுல இருந்து விடுபடுறான். இப்ப நம்ம சொல்ற அந்த சுய தர்மத்துல உங்களால நிலைக்க முடிந்தால், சுத்தி என்ன அசம்பாவிதம் வேணாலும் நடக்கட்டும், உங்க குழந்தை செத்து போகட்டும், உங்க பொண்டாட்டி விட்டு ஓடட்டும், உங்களை எதுவுமே பாதிக்காது. ஆச்சரியமா இருக்கும், அந்த மாதிரி ஆகும். பயங்கர ஆனந்த நிலை இருக்கும், இறைவனுக்கு ஈக்குவலா அந்த பரமானந்த பரவச நிலைன்றமே அந்த நிலை நிரந்தரமா இருக்கும். நீங்களும் அனுபவிக்க போறீங்க. அனுபவிச்சுட்டா இல்ல, இது பாஸ்ட் டென்ஸ் கிடையாது, தொடர்ந்து இருக்கிறது, தொடர்ந்து இருக்கிறது, தொடர்ந்து இருக்கணும். ஆனா அது என்னால முடியல. எப்படின்னா சொல்ற மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு சொன்னீங்க. நான் மூணு நாளா உட்கார்ந்து தியானிச்சு என்ன முன்னாடி ஒருத்தர் தோல் சுருளுடைய ஒரு நபர் வந்து இறை அருள வந்து தேடிட்டு இருக்கிறாரு. அவருக்கு வந்து காட்சி அடிக்கிறாரு. ஒரு 1 லட்சம் புறா வந்து சவுண்டு போட்டு படபட படபடன்னு அடிச்சு விட்டா எப்படி இருக்கும்? அது மாதிரி வந்து அப்படியே ஒருத்தர் இறங்குறாரு. இறங்கி வெள்ள குதிரையில அப்படியே அந்த ஏஞ்சல்ஸ் மாதிரி வர்றாங்க. வந்துட்டு அப்படியே வந்து இறங்கி அவரை வந்து பிளஸிங் பண்ணிட்டு, நான் பூமிக்கு வரும்போது நீ என்னோடு கூட என்னான அக்கிரமம் பண்ணாரோ அவளும் பண்ணினாரு. அப்ப அவருக்கு ஒரு சொல்லி குடும்பத்தார்கள் சொன்னாங்க. ஆனா மறிச்சு போனோம்னா அவருக்கு வந்து அந்த விடுதலை கிடைக்காம இருக்கு. ஆனா மறிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஏற்றுக்கொண்டு சில காரியங்கள் செஞ்சிருந்தா அந்த விடுதலை கிடைக்கும். அப்ப அந்த பூமி அந்த பாத்தீங்கன்னா இது எப்படின்னா அந்த எரி நகரம் ஓடக்கூடிய குழம்பு அப்படியே நதி ஓட போயிட்டு இருக்கு. அதுல இருந்து இவர் போறாரு, இவர் தப்பிக்க முடியாம அதுக்கு போயிடுறாரு. அந்த ஃபேமிலி வந்து அங்க போறாங்க. அந்த பல்லவராஜ்யத்துக்குள்ள எதிராக அது ஒரு விஷயம் எனக்கு. இது கண் மூடி இன்னொன்று, நானே சூசைட் பண்ணிக்க போனேன். பிசினஸ் ஓரியன்டாக இது பண்ணி இதோட முடிச்சிருந்தோம். இந்த உலகமே வேணாம் வெறுத்து போய் வெறுத்து போயிச்சு. இது பண்ணி ரொம்ப இதாகிட்டு பண்ண போன நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பூனை முடி முன்னாடி நிற்கிது. எங்கள் வீட்டு வாசல் பண்ணிட்டேன். நான் தள்ளி தள்ளி உடனே போகவே மாட்டேன்னு அந்த மலையில் லைட் விசிலிங்க. அந்த டயத்தில் வந்து அந்த பூனை முடி வந்து என்னன்னா, சரி அது பாட்டுக்கு இருந்து போட்டோம் நம்ம உள்ளார போயிட்டு இருக்கணும்னு ஒரு கைத்துல புடவையில போட்டாலும் கூட அது கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு நைலான் ரோட் போட்டு இது பண்ண நல்லா இருக்குமே, சீக்கிரம் முடிஞ்சிடலாம். இந்த பகுதி தானே இது, இதுல இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். சீக்கிரம் முடிச்சுட்டா நல்லா இருக்கும். ஏன்னா அந்த சினிமாவில் பார்க்குறோம், நேரில் பார்த்துருக்கோம். ஆனால் அது எப்படி இருக்கணும்னு ஒரு படபடப்பு ஏற்பட்டுச்சு. அப்படியே மலசு பேஞ்சி இருக்கிற நேரத்தில் எனக்கு வேர்த்து விட்டு அந்த அளவுக்கு அந்த படபடப்பு ஏற்படும் போது உடனே என்ன செஞ்சுட்டு நான் போயிட்டு ஃபேனை போட்டேன். ஃபேனை போட்டவுடனே ஃபேனில் இருக்கணும்னா என்னைக்கும் இல்லாமல் அந்த கேலண்டர் படபடப்படப்படப்பட நான் அடிச்சு இருக்காரு. பானை போய் ஆஃப் பண்ணாண்டு அது போனேன். அன்றைக்குரிய ஒரு வசனம் ஒண்ணு இருக்காரு, பயப்படாதே கலங்காதே, நான் உன்னோட இருக்கிறேன், உனக்கு துணையோட இருக்கிறேன், உன்னை நீதியின் வளர்ச்சி நான் உன்னை தாங்குவேன், நீ என் தாசன், நான் உன் தேவன் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் போட்டோன்னா
அது ஃபுல்லாவே அது அந்த அதிகாரத்தை படிக்கும்போது நம்பிக்கை வந்து ஒரு இது மூணு தடவை படிக்காத பயப்படாத பயப்படாதுன்னு வந்தது. என்ன அப்படியே சரிட்டு கதறி அழுது அந்த இடத்துல ஆன்மையில பைத்திய காலமாக நானே இது பண்ணி தூக்கி போட்டு பயப்படலாம் தூக்கி இருந்தேன். அதை மறுபடியும் எடுத்து படித்து முத்தம் செஞ்சு முழங்கால் போட்டு இது பண்ணேன். போட்டு இது பண்ணுவோம் கூட ஊட்டி எப்படி சத்தம் போவேன் நீயாவும் கத்தான் காரமான ஒரு சத்தம் வந்துச்சு பயங்கரமா அலற மாதிரி அப்படி ஒரு சத்தம் வந்துச்சு. இருந்தாலும் பயப்படாதன்னு ஒரு வார்த்தை வந்துருக்குல்ல அந்த எச்சரிப்பின் சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே பயிரோட வச்சு தூங்கிட்டு 3:30 தான் காலையில் விடிய காலம்பரம் பார்த்தேன். அந்த பூனை குட்டி ஒரு 8 போல செத்து கிடந்துச்சு. அதுக்கப்புறம் அன்னையிலேருந்து எனக்கு எந்த காரியத்துக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி துக்கமும் இல்லை. இது அவ்வளோ பெரிய மழையே ஜலப்புறம் வந்து இடிச்சு போதுனா கூட அது ஒரு என்னை ஒன்று சேர்ப்பேன். ஏன்னா நம்ம எங்கே போக போகிறோங்கிற நிச்சயத்தோடு கூட வாழ்ந்தோம்னு இந்த இது தேவையில்லாத ஒரு காலம் இந்த பிரபஞ்சம் இந்த பூமி நமக்கு நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் அநேகர்களுக்கு நிறைய பயத்தை உருவாக்கி அவங்க துன்பப்படும் வேலையில ரொம்ப கணவன் மனைவி பிரிஞ்சு போய் நீங்க சொல்ற மாதிரி அந்த அவங்களெல்லாம் இப்ப ஒன்று சேர்த்து அவங்க இப்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆக்சுவலா நான் மறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். நீங்க வந்து அந்த காட்சி பார்த்தீங்க இல்லையா அது பெரும்பாலும் உங்களுடைய வாழ்க்கையாக தான் இருக்கும். ஒரு ஜென்மத்தில் ஏதோ ஒரு ஜென்மத்தில் உங்கள் வாழ்க்கையை திருப்பி காட்டுறது நீங்கள் அப்படி இருந்தவங்க தான் அப்படின்ட்டு அது வருது ஞாபகம் வருது அப்படி இருந்தவங்கன்றது. ஸோ நம்மளுடைய இது தான் நமக்கு தேவையில்லாதது. இறைவன் வந்து இறைவன் வர வரைக்கும் நம்ம கூட கம்யூனிகேட் பண்ண யூஸ் பண்ணுற லாங்குவேஜுக்கு பேர் தான் கனவு. நீங்கள் கனவு நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இறைவன் நம்ம கூட பேசுவார். தற்கொலை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வர கனவு வந்து உங்க காப்பாற்றிடும் அவங்கள அப்படியே சாந்தப்படுத்தும். இன்னொரு விஷயம் பிரதர் சொன்ன ஒரு விஷயம் வந்து இந்து மதத்துல இருக்குது. அது என்னன்னு தெரியுமா? அந்த காட்சி கொடுத்தது குதிரையில வந்தாருன்னாரு. அதான் கல்கி அவதாரம் வெள்ள குதிரையில வர்றது இல்லையா? ஸோ வெள்ளை குதிரையில் வர்றது அப்படின்னா எல்லோரும் நினச்சிக்கிறாங்க குதிரை மேலே ஒரு வருவாருன்ட்டு. ஆக்சுவலாக வெள்ளை குதிரை அப்படிங்கிறது வந்து போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு குறிக்கிறது தான் இல்லையா? வெள்ளை ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா இந்த இயக்கத்தை சார்ந்தவங்க வந்து வெள்ளை ட்ரெஸ் போட்டு இந்த ஞானத்தை கொடுப்போம். இறைவன் வந்து இந்த மாதிரி ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்டால் ஒரு வயோதிகர் உடலை வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. அவருக்கு இறைவன் பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுக்குறார். அந்த பிரம்மா மூலமாக உலகம் படைக்கப்பட்டதுன்ற இல்லையா? ஆனால் பிரம்மாவுக்கு எங்கேயாவது கோயில் இருக்கா? எங்கேயோ ஒன்று இருக்கும். அதான் எங்கேயோ ஒன்று இருக்கும். இந்தியாவிலே பாத்தீங்கன்னா ஒரு 10-20 தான் இருக்கும். அவ்வளவுதான், அதிகமா கிடையாது. அப்ப அதை ஏன் சொல்றேன்னா பிரம்மா உலகத்தை படைக்கல, பிரம்மாவை கருவியாக்கி உள்ள வந்து படைச்சது சிவன். கடவுள் படைச்சாரு. அந்த கதை வருது இல்லையா? அப்ப அந்த பிரம்மா நம்ம தான். அப்ப நம்ம அகங்காரத்தை தானே கிள்ளி ஏறிறாரு. ஏன்னா பிரம்மாவுக்குரியது நம்மளோ. பிரம்மான்னு ஒருத்தர் இருக்காரு, அது ஓகே. அவர் வாய் வழியா இந்த ஞானத்தை கேட்கிற நம்ம எல்லாருமே அவருக்கு ஈக்குவல் தான். அப்ப இந்த ஞானத்தை நம்ம எடுக்கிறோம். அவரு வந்து ரதமா இருக்கிறாரு, சிவனுக்கு வந்து உடல் கிடையாது. அப்ப இதுதான் சிவலிங்கம். சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா மேல் பகுதி இருக்குது இல்லையா, முட்டை ஷேப்ல இருக்குது, அதுதான் சிவன். நட்சத்திரம் மாதிரி அவர் இருக்கிறாரு, சின்னதா வச்சா பூஜை பண்ண முடியாது, அதனால கொஞ்சம் பெருசு. கீழ்ப்பகுதி என்னன்னா பிரம்மாவுடைய வாய். ஏன்னா வாய் வழியாக தான் இறைவன் ஞானத்தை சொல்கிறார். அப்போ அவர் வாய் வழியாக வர ஞான அமிர்தம் தான் அந்த அபிஷேகம் பண்ணுற தண்ணி வந்து நம்ம எடுத்து இங்கே வைக்கிறோம். இங்கே என்ன இருக்குது? ஆத்மா. ஆத்மாவில் தான் மனம் புத்தி இருக்குது, அதில் ஏற்றிக்கிறோம் அப்படிங்கிற அர்த்தம். இந்த பிரம்மாவை தான் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் வந்து ஆதாம் அப்படின்னு சொல்கிறது. இல்லாத ஒன்று புதுசாக உருவாக்கிட்டாங்கன்னு நினச்சாங்க, அப்படி கிடையாது. எப்பவுமே மனிதர்கள் இருக்கிறாங்க, சயின்ஸ் சொல்கிற மாதிரி எப்பவுமே இருக்கிறாங்க. 5000 ஒரு தடவை களிமண் மாதிரி நம்ம புத்தியை தங்க புத்தியா மாத்திரார். அதுதான் களிமண்ல இருந்து ஆதாமை உருவாக்கியதாக சொன்னது. சோ நேரடியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. இதை சிவனே வந்து உருவாக்கும் போதுதான் நமக்கு புரிய வைக்கும் போதுதான் புரியுது. தன்னுடைய குமாரனை படைத்தான் வரும். எல்லா நாட்டிலயும் இருக்கும் பிரதர். அது மட்டும் கிடையாது.
நீங்க முஸ்லிம் நாடுகள் நிறைய இடத்துல ஊறப்பட்ட லிங்கம் எடுக்கிறாங்க. அதை விட இன்னொன்னு என்னன்னா, பைபிள்லயே பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா, அந்த நந்தியை கும்பிட்டதுக்கு தான் பிரச்சனையே வரும். அப்ப அதுக்கு முன்னாடி எல்லாரும் இந்துக்களை தான் இருந்திருக்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் மாறுறாங்க. ஆனா இந்துக்களுக்கும் முன்னாடி இருந்த தர்மம் தான் தேவதைகள். அந்த தேவதைகள் பின்னாடி என்ன பண்ணிட்டாங்க, இப்ப வந்து இந்து மதத்தை அழிக்கணும்ன்றதுக்காக நிறைய நாஸ்திகவாதிகள் நம்மளும் தமிழ் தமிழ்ன்றாங்க. இல்ல இல்ல, இங்க இங்க வந்து தமிழன் சொல்றது எதுக்குன்னா, இந்துன்றத நீங்க மறக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா தமிழன் தமிழ்னு சொல்ற யாருமே இந்துக்கள் கிடையாது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒண்ணு மற்ற மதத்தை சார்ந்தவங்களா இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா காசு வாங்கியிருப்பாங்க மற்ற இடத்துல இருந்து, இப்படிதான் பண்ணுவாங்க. அப்ப என்னன்னா, இந்துன்றத நீ மறக்கணும்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம தமிழன் சொல்லணும், யார் நம்ம மதம் எதுக்கு இணையணும் அப்படி அப்படி சொல்லுவாங்க. ஸோ அப்ப அதே மாதிரி தான் இந்துவும் வந்தது. இந்துவுமே நம்மளுடைய உண்மையான தர்மம் கிடையாது, இதுதான் காமெடி. இது யாருக்குமே தெரியாது, இந்துவை மறக்கணும்னு தமிழன் சொல்ல சொன்னாங்க. இந்துவே முதல்ல உண்மையான மதம் கிடையாது. உண்மையிலே நம்மளுடைய மதம் பேரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். ஒட்டுமொத்த ஆதினாலே முதலில் தோன்றியது. சனாதனா நிரந்தரமாக இருக்கிறது, நிரந்தரமாக எப்பவுமே இருந்தது அந்த தேவதை தர்மம். என்ன பிரச்சனைனா, சொர்க்கத்துல காமம்னா என்னன்னே தெரியாது, கோபம்னா என்னன்னு தெரியாது, மனைவியை கூட இச்சையா பார்க்க மாட்டோம். அப்படி இருந்த நாம அப்படி இருக்கிறவங்க இதே பூமி நரகமாகும் போது என்ன பண்றோம்னா, முதன் முதலாக தன்னுடைய மனைவிய இச்சையா பாக்குறோம். அந்த டைம் தான் 500 வருஷம் கழிச்சு இயேசு வந்து இதைத்தான் விபச்சாரம்னு சொன்னாரு. நீ ஒரு பொண்ணை இச்சையா பார்த்தா விபச்சாரம்னாரு, அதுக்காக தான் அவரை கொலை பண்ணது. ஆனா இவனுக்கு என்ன பண்ணிட்டாங்க, மனைவி தவிர மற்றவங்களை சொல்றாருன்னு அப்படியே மாத்தி விட்டாங்க இல்லையா. ஆனா அவர் சொன்னதுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, அப்ப வந்து இப்ப நினைக்கிற காமமே அங்க கிடையாது, அங்க இருந்த காமம் இச்சையா பார்க்க ஆரம்பிச்சோம், அதுவே உலக அழிவுக்கு ஸ்டார்டிங் தான். ஸோ அதை தடுக்கிறதுக்கு இயேசு வந்தார், ஆனா முடியல. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, சரி நீ கல்யாணம் பண்ணிக்குப்பா, மனைவி தவிர வேற யாரையும் தயவு செய்து பார்க்காதண்ணா. அதுக்கப்புறம் ஒரு மதத்தில் வந்து நீ எத்தனை பேர் வேணாலும் மனைவி வச்சுக்க, ஆனால் மற்றவங்களை மட்டும் பார்க்காத. ஸோ இப்படியே கீழே போயிடுச்சு. இப்போ எல்லாம் இல்லாமல் இப்போ நீ கள்ள தொடர்பு வச்சாலும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, பர்மிஷன் மட்டும் வாங்கிக்கோ, மத்தபடி எதுவும் தப்பு இல்லைன்னு ஆயிடுச்சு. இதெல்லாம் யாரு சொன்னது? இல்ல சிஸ்டர், இல்ல 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 இல்ல, அதுல காரணம் இருக்கு. என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் வந்து நிறைய பெண்களோட சுத்தனதா காட்டினாங்களா, அப்படி சத்தியமா நடக்கவே கிடையாது. அவர் வந்து அதாவது ராமர் தான் ஒருவனுக்கு ஒருத்திக்கு ஃபேமஸ் இருந்தாங்க, ராமரை விட அவர் உயர்ந்தவர். அவர் எப்படி பல பெண்களோட இருந்திருக்க முடியும் யோசிச்சு பாருங்க இல்லையா. ஸோ அப்படி கிடையவே கிடையாது. அடுத்தது சத்யுக திரேதகம், இது ரெண்டு சொர்க்கம் 2000 வருஷம். அடுத்தது நரகமா வரும்போது துவாபர யுகம். அப்ப அவன் மனைவியே அவன் இச்சையா பார்க்க மாட்டான், ஒளிஞ்சிட்டு திட்டுத்தனமா தான் பார்ப்பான். அவன் எப்படி இன்னொரு மனைவி வச்சிருப்பான், அப்பவும் கிடையாது. கலியுகத்துல வரும்போது தான் அது நடக்குது. அதுவும் எப்படி நடக்குதுன்னா, நம்ம நினைக்கிற மாதிரி காமத்துக்காக கிடையாது. எதுக்குன்னா, மனைவி பிரசவத்துல இறக்குற டைம் வருது, நிறைய பேர் இறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா பாவம் நிறைய செய்யும் போது அதுக்கான தண்டனை வந்து, பெண்ணா பிறந்து பல ரூபத்துல தண்டனை அனுபவிக்கும் போது, பிரசவ வலி வேதனை அனுபவிக்கும் போது இறக்குறாங்க இல்லையா, அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்காக வேற யாரையும் அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், அவளுடைய தங்கச்சி தான் கல்யாணம் பண்ணிக்குவான். அது எதுக்குன்னா, அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்காக. காமம் கிடையாது. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஏன் தனி குடுத்தனம் போறான், காமத்துக்கு டிஸ்டர்பா இருக்குன்னு தான் போறான். ஆனா அன்னைக்கு வந்து எல்லாம் கூட்டு குடுத்தனத்துல இருந்தான், அப்ப எப்படி காமத்துல இருந்திருப்பான் யோசிச்சு பாருங்க. அப்ப கிடையாது. அப்ப அவன் காமத்துல ஈடுபடுறது எத்தனை தடவைன்னா, அவங்களுக்கு எத்தனை குழந்தை இருக்கோ அத்தனை தடவை தான். அப்ப குழந்தைக்காக மட்டும் இருந்துச்சு. இப்பதான் வந்து நம்ம என்ன பண்றோம், இப்ப இருக்கிற புத்தியை வச்சு அங்க யோசிக்கிறோம். அவன் அத்தனை மனைவி வச்சும் ஒழுக்கமா இருந்தான், இங்க ஒரு மனைவி இருந்தாலும் ஒழுக்கமா இல்ல, மனைவியே இல்லாட்டினாலும் ஒழுக்கமா இல்ல. சத்யுகத்துல தூய்மையா இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, தூய்மையா இருப்பாங்க. கலியுகத்தின் இறுதியில இன்டர்நெட் காலத்துல காமம் இல்லாம இருக்கவே முடியாத இந்த உலகத்துல நீ உன் மனைவிய தங்கச்சியா பாத்து காட்டு,
வெளியில இருக்கிற பொண்ணு இல்ல, உன் மனைவியை பார்த்தா கூட உனக்கு காம உணர்வு வரக்கூடாது, இருந்து காட்டுன்ற. அப்பதான் உனக்கு நீ வந்து உன் மனைவியை வந்து காமம் இல்லாம பார்க்க கத்துக்கிட்டா சத்தியமா உன்னால எந்த பொண்ணையும் அப்படி பார்க்க முடியாது. ஆனா நீ உன் மனைவியை காமம் பார்த்தா சத்தியமா மத்த பொண்ணை உன்னால உத்தமமா பார்க்க முடியாது. இந்த ரகசியத்தை தான் வெளிப்படுத்துறார். அதுக்கு என்ன பண்ணுன்னா ஆத்மாவுக்கு சக்தி வரணும். சக்தி கிடையாது இன்னைக்கு, யாருக்கும் சக்தி கிடையாது. இப்ப அந்த சக்தி வர்றதுக்கு ஒரே வழி, இந்த சக்தியில எப்பவுமே நிரம்பி இருக்கிற இறைவனை நினைக்கணும். அதனால்தான் அவர் பேர் மட்டும்தான் சதாசிவன். சதாசிவனா எப்பயும் ஒளியா இருக்காருன்னு ஒரு அர்த்தம், எப்பவும் சிவனாகவே இருக்கிறார். கிருஷ்ணர் எப்பவும் கிருஷ்ணரா இருக்கிறது இல்ல, அந்த ஒரு பிறவி மட்டும்தான் கிருஷ்ணர், அது சாதாரண பிறவி வந்துடும். சிவன் மட்டும்தான் ஒருத்தராவே இருக்காரு, அதே குணம் இருக்கு. ஆல்மைட்டி இல்லையா, சர்வ சக்திகள் நிரம்பியவர், நிரந்தரமாக இருப்பவர். அவருக்கு ஈக்குவலா நம்மள பூர்ணமானவரா மாத்துறாரு. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம், அதுதான் யோகா. ஒண்ணுமே கிடையாது, நான் அழியக்கூடிய உடம்புன்றத மறந்து ஆத்மான்னு உணர்ந்தது. உடம்புக்குன்னு ஒரு பேர் இருக்கும், என் பேர் சரவணன், என்னையே அறியாம நான் சரவணன், நான் இது படிச்சிருக்கிறேன், இது பண்றேன், இது என்ன ஓடிக்கிட்டே இருக்கும், உங்களே அறியாம ஓடிக்கிட்டு இருக்கும், அதுதான் உங்களை வழி நடத்துது. அதை விட்டுட்டு நான் அது கிடையாது, நான் ஆத்மா, நான் ஆரம்பத்தில் நாராயணனாக இருந்தவன், ராமராக இருந்தவன், தேவதையாக இருந்தவன், என்னதான் இன்னைக்கு கோயிலில் கட்டி கும்பிட்றாங்க அப்படின்ற உணர்வை எடுத்துகிட்டு வரணும். இப்போ மீண்டும் அந்த சக்தியை அடையிறதுக்கு நம்மளுடைய அப்பாவான சிவனை அன்பாக நினைக்கணும். அவர் செம்பொன் நிறமான உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி அப்பான்னு அன்பாக அவரை நினைக்கணும். அன்பை ஒருத்தர் தெரியாத ஒருத்தரை எப்படி நீங்கள் நினைப்பீங்க இல்லையா? தெரிஞ்சிருந்தா தான் இப்ப தெரிஞ்சுதான். இன்னொரு விஷயம் அவர் நமக்கு அன்பு கொடுத்தாதான் நினைப்பீங்க, அப்பதான் அன்பு வரும். இப்ப அவருடைய அன்பை நீங்க தெரிஞ்சுக்கணும். எல்லா மதத்திலையும் இறைவனை புகழறதை விட இறைவனை திட்டுறது தான் அதிகம். ஆனா அதுவே நம்ம மகிமை நினைச்சுக்கிறோம் இல்லையா? இல்ல இவனை வெட்டினான்னு வருது. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு புத்தகத்துல அவனை கொலை செய் அல்ல அருளாளன் வருது. கொலை செய்யன்னு சொன்னவர் எப்படி அருளாளனா இருக்க முடியும்? முரண்பாடாக வருது இல்லை? எல்லா மதத்துலையும் வரும். இந்து மதத்துலையும் கீதையில் வந்து கொலை பண்ணுன்னு இருக்கும், பழைய ஏற்பாட்லையும் அதே தான் இருக்கும். அப்போ ஆனால் இறைவனுடைய குணம் அது கிடையாது, இறைவன் அன்பை மட்டுமே கொடுக்குறவர். ஸோ அந்த அன்பை நீங்கள் உணரணும்னா இறைவன் கொடுக்குற மகா வாக்கியத்தை கேட்கணும். அது எங்கே கிடைக்குது அப்படின்னா, இப்போ இறைவன் இந்த பிரம்மா வாயுவை இப்போ பேசிகிட்டு இருக்காரு, எந்த வேதத்துலையும் இருக்காது. அதை தான் முரளின்னு சொல்லுவோம். எல்லா ராஜயோக தியான நிலையங்களும் முற்றிலும் இலவசமாக போதிக்கப்படுது. அது நீங்கள் யூடியூப்லேயே கூட பி கே சரவணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அது வந்துடும். நான் உங்களுக்கு கொடுக்குறேன், என் நம்பரும் கொடுக்குறேன், +91 98 946 7173 98 946 7173. பி கே சரவணகுமார் சேவ் பண்ணிக்கோங்க. நான் டெய்லியும் அந்த முரளி கிளாஸ் எடுத்து அனுப்புவேன். ஸோ அதை கேட்க கேட்க ஆத்மா அவ்வளோ ஆனந்தம் அடையும், ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளோ ஆனந்தமான. ஏன்னா பரமாத்மாவுடைய ஞானம் மட்டும்தான் ஆத்மாவை திருப்திப்படுத்தும். நம்ம எந்த மதத்திலிருந்து எவ்வளோதான் பக்தி இருந்தாலும் ஸ்லைட்டாக ஏதோ ஒன்று இடிக்குதேன்னு நமக்கு தோணும், ஏதோ ஒன்று லாஜிக்காக செட் ஆகலையேன்னு தோணும். ஸோ இங்கே வந்தோடனே நமக்கு தெரிஞ்சிடும், இதுதான் அந்த விஷயம். இப்போ இதில் இப்போ வச்சுட்டு நீங்கள் எல்லா மதத்துக்கும் விளக்கம் கொடுக்க முடியும். ஏன்னா சொல்லி கொடுக்குறது இறைவன். இந்த ஞானம் வந்து பிற்காலத்தில் இது நடந்ததே நடக்கும், இதுதான் பெரிய அதிசயம். இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் என்ன நடந்துச்சோ துல்லியமாக அது நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 5000 வருஷம் முன்னாடி இதே நாள் வந்திருக்கும்ல, இன்னைக்கு என்ன டேட்டு? June 28 கரெக்டா? ஸோ June 28 2019 5000 வருஷம் முன்னாடியும் வந்தது, 5000 வருஷம் கழிச்சும் வரும். இதே நேரம் இதே கலர் ட்ரெஸ்ல இதே பில்டிங்ல இதே நேரம் இதே தான் பேசும். நினச்சி பார்க்க எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. இதுதான் நிறைய பேருக்கு நடக்க போறது முன்கூட்டியே தெரியுது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் அப்பாவுக்கே பார்த்தீங்கன்னா இல்லை இன்ட்யூஷன்ன்றது வேற, துல்லியமாகவே தெரியும் கனவில். எங்கள் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி இறக்கிறதுக்கு முன்னாடி, MGR இறக்கிறதுக்கு முன்னாடி கனவு வருது துல்லியமாக. வந்து சொல்கிறாங்க எங்கள் அம்மா, வெளில சொல்லாத யாராவது வச்சுட்டு போகிறாங்களா, அதுக்கப்புறம் பார்த்தா நியூஸ் பேப்பரில் வருது. ஸோ இது மாதிரி நடக்கும். ஆனால் அவருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. உங்களுக்கே வந்திருக்கா இது? அவங்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஒரே வார்த்தை, உங்களுடைய புக் ரீடிங் அதிகமா படிக்கலாம்,
ஆமா சார் புக் ரீடிங் 12 மணி வரைக்கும் கூட படிச்சது உண்டு, முழுக்க நினைச்சதும் உண்டு அதில் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போ அவங்க சொன்னாங்க உங்களுக்கு அட்வான்ஸாக கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி அந்த அவங்க சரியாக விளக்கமே இருக்கு, முடியாது முடியாது விளக்கே தெரியாது. ஆமாம் அவங்களே தெரியாது. பட் என்ன நான் அவனுக்கு அடுத்தாப்புல என்ன நடக்கிறாங்க கேட்டீங்கன்னா, இதுக்கு நான் சாமிகிட்டே போட்டேன் அந்த மாதிரி இந்து கொள்கை உண்டானா சாமியோடைய பொருட்கள் கூட உங்களுக்கு அட்வான்ஸாக காமிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி இருக்கும். ஆனால் பட் எனக்கு என்ன நான் நல்லாவே தெரியும், ஏதோ ஒரு கறி எடுத்து நாங்கள் சாப்பிட்டுட்டோம் வாயில் வச்சிட்டோம்னாவே, அதை பிச்சு எடுத்து வாயில் வச்சிட்டோம்னாவே ஏதோ ஒரு புக்கை செஞ்சு நம்ம நீங்க எப்ப நான்வெஜ் சாப்பிட்டாலும் செத்துருவாங்க யாராவது. அப்ப யாரும் சாப்பிடக்கூடாதுன்னா நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. நீங்க நான்வெஜ் சாப்பிடறத விட்டீங்கன்னா சாப்பிடறத காப்பாத்திடலாம். கண்டிப்பா. சரி சரி சரி, இப்ப நான் சொல்றேன் அது எதனால நடக்குதுன்ட்டு. இன்னும் ஒரு சில விஷயங்கள் நடக்கும். என்ன அப்படின்னா, ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கும். இப்ப உதாரணத்துக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா, கொஞ்ச நேரம் கழிச்சு இதே மாதிரி இதே பிரதர் பேசுனதை நான் எப்பயோ கேட்டிருக்கிறேன்னு உங்களுக்கு தோணும். நான் இது ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஏதோ ஒரு சம்பவம், ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும், இதை ஏற்கனவே நான் பார்த்துருக்குறேனே அப்படின்ற உணர்வு வரும். அதே மாதிரி ஒரு சிலரை பார்ப்பீங்க, உங்கள் வாழ்க்கையிலே பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனால் இவரை நான் ஏற்கனவே எங்கேயோ பார்த்துருக்குறேனேன்னு தோணும். இதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, புதுசாக ஒரு இடத்துக்கு போவீங்க, அது வெளிநாடாக இருக்கலாம், இந்த இடத்துக்கு நான் ஏற்கனவே வந்திருக்கிறேனேன்ற உணர்வு இருக்கும். ஸோ இது எல்லாம் எது அப்படின்னா, ஏற்கனவே பதிவானது வெளிப்படுறது. அடுத்தது உங்களுடைய விஷயம் என்னன்னா, இதை வந்து இறைவன் சொல்றாரு, ஒரு படம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ஃபுல்லா பார்த்துட்டீங்க, பார்த்துட்டு எப்ப 5 வயசுல இல்ல 10 வயசுல பார்த்துட்டீங்க, இப்போ உங்களுக்கு 30-40 வயசு ஆயிடுச்சு, பார்த்ததே மறந்து போச்சு, ஆனா டிவியில படம் பார்த்துட்டே இருக்கிறீங்க, பார்த்துட்டே இருக்கும்போது இதுக்கு அடுத்தது இதுதானே வரும் அப்படின்னு தோணுங்க. அப்போ இந்த படம் நான் பார்த்துருக்குறேன்ல, இது இது வரும்போது ஓ இந்த படம் பார்த்துருக்கேன். அது மாதிரி பல கல்பமாக கல்பன்றது இந்த 5000 வருஷம் பல கல்பமாக இதே நடித்தது நம்மளுடைய மனசில் ஆழமாக ஒரு சில சம்பவங்கள் பதியும். அந்த சம்பவத்துக்கு முன்னாடி காட்சி வரும்போது அது ஞாபகம் வந்துடும். புரியுதுங்களா, ஒரு படத்தில் ரொம்ப முக்கியமான சீனுக்கு முன்னாடி காட்சி வந்தோன்னே அந்த சீன் உங்களுக்கு ஞாபகம் வரும், அந்த மாதிரி வரும்னு இறைவன் சொல்கிறார். இப்போ இந்த யோகம் பண்ண பண்ண கடைசி நேரத்தில் நம்ம எல்லாருக்குமே நடக்க போகிறது முன்கூட்டியே தெரியும். நீங்கள் நினைப்பீங்க அது நடக்கும், ஆச்சரியமாக நம்ம நினைக்கிறதுனால நடக்குதா அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ இப்போ ஒரே லைனில் முடிக்கிறது என்னென்னா, ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவை நட்சத்திரம் மாதிரி நினைக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அன்பாக நினைக்கணும். அடுத்தது அந்த முரளி டெய்லியும் நீங்கள் கேளுங்க, ஓகேங்களா, அது ரொம்ப முக்கியம். ஸோ இவ்வளோ தான். இதை பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடம் துடிக்கும், பூரமத்தி துடிக்கும். என்ன ஆகுதுன்னா, இறைவன்கிட்ட இருந்து அந்த சக்தி வருது, சக்தி வர வர இந்த இடம் தூய்மை ஆகுது. இன்னும் நீங்கள் அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, காமம் கோபம் பற்று பேராசி அகங்காரம் உங்களை விட்டு போயிட்டே இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். யாரை பார்த்தாலே உங்களுக்கு எரிச்சலாக வருமா, ஆனால் அவங்கள பார்த்தா உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது, சக்தி வருதுன்னு அர்த்தம், வேறு ஒன்றுமே கிடையாது, அவன் அப்படியே தான் இருப்பான், ஆனால் உங்களுக்கு சக்தி வரும். இந்த சக்தி வர வர எந்த அளவுக்கு இறைவனை நினச்சி சக்தி அதிகமாக நிரப்பிக்கிறீங்களோ, உலகம் அழியிறதுக்குள்ளே அழியிறது ஒரு வினாடி தான், எப்போ வேணாலும் நடந்துடும். அதுக்கு முன்னாடி அழியிருந்து நீங்கள் சின்ன பின்னமாக சாக மாட்டீங்க, இறைவனை நினச்சிட்டே இருப்பீங்க, டக்குன்னு போயிடுவீங்க, முன்னாடியே போயிடுவீங்க. ஸோ மரணத்துலேருந்தும் தப்பிச்சிடும், மேலே போயிடும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, எந்த அளவுக்கு நினைவு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சக்தி அதிகரிச்சிக்கிறீங்க, எந்த அளவுக்கு சக்தி அதிகரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மாவுடைய ஆயுள் அதிகரிக்கும். உடலுடைய ஆயுள், உடலுடைய ஆயுளும் அதிகரிக்கும், அது வேறு விஷயம், ஆத்மாவுடைய ஆயுள் அதிகரிக்கும். அதாவது என்ன அர்த்தம்னா, சொர்க்கத்துடைய ஆரம்பத்திலே பிரிவு எடுத்துருக்கீங்க, ஒன்ஸ் பிரிவு எடுத்துட்டால் திரும்பி போக முடியாது, மறுபடியும் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படின்னு அர்த்தம், சொர்க்கத்துடைய ஃபுல் 2500 வருஷத்தையும் அனுபவிக்கிறீங்க. சப்போஸ் சக்தி கம்மியாக எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், ஆரம்பத்தில் பிறவை எடுக்க மாட்டீங்க, சொர்க்கத்தில் பாதியிலிருந்து தான் பிறவை எடுப்பீங்க. அப்போ முதல் பாதி போயிடுச்சு, காரணம் என்ன, உங்கள் ஆயுள் போயிடுச்சு. இப்போ இந்த செல்வம் எப்படி வரும், ஏன்னா இப்போ ஆயுள் இருக்குது, செல்வம் இல்லைன்னா என்ன ஆகும், வேலைக்காரனாக பிறப்போம், சொர்க்கம் சொர்க்கம் தான், இருந்தாலும் வேலைக்காரன் வேலைக்காரன் தானே. அப்போ நீங்கள் பணக்காரனாக பிறக்கணும்னா செல்வம் சேர்க்கணும், அதுக்கு என்ன பண்ணால் இந்த ஞானத்தை கேட்கணும், ஞானத்தை கேட்டு கேட்டு ஞானத்தை எந்த அளவுக்கு தாரணை பண்றீங்களோ அந்த ஞானத்தை புத்தியில சுத்திக்கிட்டே இருக்கணும். அதுதான் மகாவிஷ்ணு கையில சக்கரம் சுத்துறதா காட்டுறது, இந்த ஞான சக்கரம். இது ஆக்சுவலா யாரு கழுத்தில் இருக்கிற சக்கரம் கிடையாது. ஸோ அதை புத்தியில சுத்திக்கிட்டே இருக்கணும். சுத்த சுத்த என்ன ஆகும்னா, உங்களுக்கு இதை பற்றிய சிந்தனையே தான் இருக்கும், நாராயணன் ஆகணுன்றது மட்டும்தான் உங்களுடைய கவலையா இருக்கணும், வேற எதுவுமே கவலையா இருக்காது. அப்போ உங்களுக்கு கடன் தொல்லை, குழந்தைக்கு சரி உடம்பு சரியில்லை, எதுவுமே கவலையா இருக்காது, எல்லாமே சூப்பராயிடும். ஸோ இப்படி சம ஆனந்தமாக இருக்கும், கரெக்ட். அது எல்லாமே இப்போ, எல்லாமே இப்போ நடக்கிற விஷயம்தான் எல்லாமே. சரி, இப்போ துக்கம் அடையாமல் இதன் மூலமாக எப்படி இருக்க முடியும், ஏன்னா சொர்க்கத்தில் ஓகே, இப்போ இந்த கலியுகத்தில். இப்போ இறைவன் சொல்கிறார் ரகசியத்தை, இந்த 5000 வருஷம் நாடகமும் உங்கள் நன்மைக்காகத்தான் நடக்கும்,
நம்ம இப்போ ஊனமாக ஒருத்தன் பிறந்தா கூட அவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் தண்டனை அனுபவிக்கணும். தண்டனை அனுபவித்து முடித்த உடனே அந்த பிறவி முடிஞ்சனே ஒன்று சீக்கிரமாக அவனே தற்கொலை பண்ணிக்குவான், துக்கம் தாங்காமல். ஆனால் நமக்கு தற்கொலை பண்ண மாதிரி இருக்கும். ஏன் தற்கொலை பண்ணான்னா அவனுடைய துக்கத்துக்கான அந்த பாவத்துக்கான தண்டனை முடிஞ்சிருச்சு, முடிஞ்சு இப்போ நல்ல உடம்பு கிடைக்கணும், போயிடும். ஆ, அப்போ இந்த ரகசியம் தெரிஞ்சுக்கணும். கடவுள் துக்கம் கொடுக்க மாட்டார், கொடுக்கிறது சாத்தான், கடவுள் கிடையாது. சாத்தான்றது இந்த காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம், இதை தொடாதன்னு இறைவன் சொல்ல தொட்டு தொட்டு தொட்டுட்டு நெருப்புல கை வச்சுட்டு கொதிக்குது கொதிக்குதுன்னா சோ இதை விடணும், அவ்வளவுதான். புசிக்காத அப்படின்னு சொல்லி கரெக்ட் சொல்லும் பொழுது பாம்பு நம்மளுடைய கட்டுப்பாடுல இருந்தது. கரெக்ட். இப்படிப்பட்ட ஒரு ஒரு அருமையான படைப்பு, அந்த படைப்பு மனித குலம். கரெக்ட். அந்த மனித குலத்தை நம்ம வந்து வீணா வந்து பிழுக்கும்படியா ஒரு சின்ன அந்த கனியை தொடாதுன்னு சொல்லி நீங்க சொல்ற அந்த பரமபிதா வந்து சொல்லும் பொழுது அந்த புசிக்கும் நாளில் உங்களுக்கு நான் கொடுப்பேன், அது நீங்கள் புசிக்கும் நாளில் உங்களுக்கு நான் அதை கொடுப்பேன், அது வரைக்கும் இந்த விருட்சத்தின் நடுப்பில் இருக்கக்கூடிய கனியை போடாதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதை போய் ஆதாம் வந்து ஏவாள் வந்து ஏவாள்கிட்ட போய் சாத்தான் வந்து சொல்லுது, என்ன ஏவாள்னாலே ஆதாம் ஏவி விட்டவள். அதான் ஏவாள், இந்த ஏவாள் மூலமாக தான் இன்னைக்கு நம்ம வந்து கஷ்டப்படுறோம் இந்த பூமியில மனிதர்கள். இது ஆக்சுவலாக இல்லை பிரதர், இதில் என்னன்னா இப்போ பிரதர் சொன்னது கரெக்டு, ஆனால் நான் படுற கஷ்டத்துக்கு வேற யாராவது காரணமா இருக்க முடியுமா? ஸோ உண்மையிலே அந்த ஆதாம் ஏவாள்ன்றது ஒருத்தருடைய கதை இல்லை, நம்ம எல்லாருடைய கதை அது, எல்லாருடைய கதை அது. அந்த கனின்றது இந்த ஐந்து விகாரம், அதை சாப்பிடாதீங்கன்னு இப்போ தான் சொல்றாரு. இப்போ நம்ம சாப்பிட்டுட்டோம்னா சொர்க்கமாக இந்த பூமி மாறும்போதெல்லாம் மேலே இருப்போம், இங்கே வரவே மாட்டோம், நரகமாக இருக்கும்போது தான் வரும். இப்போ இதை சாப்பிடாம விட்டோம்னா சொர்க்கத்துக்கும் வந்துடுவோம், அனுபவிச்சிடுவோம், சொர்க்கத்தின் சுகத்தையும் அனுபவிச்சிடுவோம். நரகத்தில் வந்து மறுபடியும் காமம் கோபம் இந்த சாக்கடையிலும் விழதான் போகிறோம், ஏன்னா இதுவும் நடக்கதான் போகுது. அதான் பிரதர் சொன்னார், உனக்கு தேவைப்படுற நேரத்தில் நான் கொடுப்பேன், ஆனால் இப்போ சாப்பிடாத, இப்போ சாப்பிட்டா நீ அழிஞ்சு போயிடுன்றாரு. ஸோ இது சூப்பரானது. சரி ஓகே, இப்போ இதுதான், இப்போ இந்த இந்த ஐந்து பூதங்கள் வந்து ஒரு விதத்தில் நமக்கு நண்பன் தான், காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம். ஏன்னா இதை வச்சு தான் உங்களுக்கு சக்தி இருக்கா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. உங்களுக்கு தெரியும் உங்களுடைய மனசு சலனமாகுதுன்னா இன்னும் ஆத்மா சக்தி அடையலன்னு அர்த்தம். கோபப்படுறீங்க, காம வயப்படுறீங்க, பற்று பேராசை அகங்காரம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா சக்தி அடையலை. எப்போ இதில் இருந்தாலும் மேலே வருதுன்னா சக்தி வருதுன்னு தெரியும். ஆனால் கண்டிப்பாக இந்த உலகம் இந்த ஐந்து விகாரத்தில் ரொம்ப மோசமாக ஆக தான் போகுது. இப்போ இருக்கிறதுல சும்மா அப்ப இன்னும் உலகம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு உடம்புக்குள்ள நடந்துருச்சு இந்த இதேதான் வந்து இந்து மதத்திலயும் அடிக்கடி பிரளயம் வர்றதாக அந்த காளி புராணத்துல வரும். ஸோ அது என்னன்னா 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆகுது, இப்பயும் ஆக போகுது. ஸோ அந்த நேரத்துல நீங்க சக்தியை எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க தான் எல்லாரையும் காப்பாத்துற வேலையை பண்ணுவீங்க. அந்த கடைசி நேரத்தில் நம்ம பண்ணுற இந்த சேவையின் காரணமாக தான் இன்றைக்கி தெருக்கு தெரு அம்மன் கோயில் இருக்குது. ஏன்னா இப்போ சாதாரணமாக இருப்போம் நாம், அவங்கவுங்களுடைய இஷ்ட தெய்வமாக நம்ம காட்சி கொடுப்போம். இப்போ கிறிஸ்தவர்களுக்கு வந்து இயேசுவை தான் பிடிக்கும், நம்மளே இயேசுவாக காட்சி கொடுக்கும்போது அவங்க நம்ப ஆரம்பிச்சுருவாங்க, பிதாவை நினைங்க, இங்கே எதுவும் கிடையாது, நட்சத்திரமாக நினைங்கன்னு சொல்லுவோம். ஸோ அதேமாதிரி அம்மன் கிருஷ்ணர் பக்தர்னா கிருஷ்ணராக தெரியும். இது எல்லாமே பண்ணுறது இறைவன், நம்ம கிடையாது. நீங்கள் தானே அந்த தேவனுடைய ஆலயம். பிரதர் அன்பை பற்றி சொன்னார், இந்த அன்புலேயே பெரிய அன்பு கடவுள் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பு தான். மனிதர்கள் வைக்கிற அன்பு வந்து நிரந்தரமாக இருக்காது, அழியக்கூடியது, ஏமாற்றம் தரக்கூடியது, ஏமாற்றம் தரக்கூடியது. ஸோ அதுதான் வந்து பைபிள்ல, அது முகத்தை பார்க்குறான், தேவன் இருதயத்தை பார்க்குறான். பைபிள்லையும் இருக்கும், எல்லா மதத்துலையுமே இருக்கும். ஒரு விஷயம் என்ன இருக்கும்னா, யார் தன்னை அதாவது பிதாவை விட அதாவது கடவுளை விட தன் மனைவியோ தன்னுடைய குழந்தையோ கணவனையோ அப்பா அம்மாவையோ நேசிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை, சொர்க்கத்தில் வர்றதில்லை. அது இப்போதான். ஏன் அப்படின்னா கடைசி நேரம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, கடைசி நேரம் எந்த ஞாபகம் வருதோ அங்கே போய் பிறவி எடுத்துருவீங்க. இப்போ நம்ம மேலே போக வேண்டிய நேரம், இப்போ எதுக்கு அவங்கள நினச்சிட்டு? அதனால இறைவன் சொல்கிறார், அதுவும் என்னோட குழந்தை தானே. இப்போ நம்மளை வழி நடத்துறது நம்மளுடைய கர்மா, நம்மளுடைய கர்மம் புண்ணியம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம கவலைப்படுத்தலை, உங்கள் குழந்தை கவலைப்படுத்தலை, நல்ல காரியம் கற்றுக் கொடுக்கணும், ஆனால் நமக்கே தெரியாது. ஸோ கடவுள் கையில் ஒப்படைச்சிடுங்க, அவர் பார்த்துக்குவார். ஸோ இப்போ நம்ம இறைவனை நினச்சி இறைவனுடைய முரளி கேட்கணும், அவ்வளோதான். சரி, இப்போ இறைவன் நினைக்க போகிறோம், ஒன்றுமே கிடையாது. நம்ம ஆத்மா இந்த உடல்லிருந்து பிரிஞ்சு மேலே சூரியன் சந்திரன்லாம் தாண்டி செம்பொன் நிறமான உலகம், அங்கே இறைவன் நட்சத்திரம் மாதிரி இருக்கார், அங்கே நம்மளும் நட்சத்திரம் மாதிரி போய் அவரை பார்க்க போகிறோம், அவ்வளோதான் யோகா. ஓகேங்களா? அவரை பார்க்க பார்க்க ஒரு டார்ச் லைட்லேருந்து ஒளி அடிக்கிற மாதிரி நம்மளை விஷுவலைஸ் பண்ணணும், அந்த சக்தி வர வர இந்த இடம் துடிக்கும். ஸோ இது காலைல 4 மணிக்கே எழுந்திரிச்சு நீங்கள் பண்ணணும். ஸோ இப்போ யோகா பண்ணலாம், ஓகேங்களா?
கண்ணை திறந்துட்டு 24 மணி நேரம் பண்ணுறது தான், ஏன்னா அவர் என்னுடைய அப்பான்னு நினைக்கிறது அவ்வளோதான். ஸோ முதல் நேரம்ன்றதுனால கண்ணை முடிக்கோங்க, ஓகேங்களா? பண்ணலாமா? இல்லை இல்லை, கிளாஸ்லாம் போட்டுக்கோங்க, அனிசியாக இருந்தால் வேணால் கஷ்டிக்கோங்க. சரி ஓகே, ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான். ஆ, கண்ணை முடிக்கோங்க. எதுவும் நீங்கள் சொல்ல தேவையில்லை, நான் சொல்கிறத மனசால் நினைங்க. ஆப்பிள்னா ஆப்பிள் நினைக்கிற மாதிரி, ஆத்மானா பூர்வமத்தில் நட்சத்திரம், அப்பானா கடவுளை சொல்லுவோம், அப்பான்ட்டு செம்பன் நிறமான உலகத்தில் நட்சத்திரம் சொல்கிறோம், ஓகேங்களா? சரி, ஓம் சாந்தி. நான் அழியக்கூடிய உடல் அல்ல, அழிவற்ற ஆத்மா இரு புருவங்களின் மத்தியில் நட்சத்திரம் போல் பிரகாசமாய் ஒளி வீசிக்கொண்டிருக்கிறேன். இந்த உலகம் சொர்க்கமாக இருக்கும் பொழுது ஸ்ரீ நாராயணனாக அவதரித்ததும் நானே, ஸ்ரீராமராக அவதரித்ததும் நானே, பிறகு துவாபர யுகத்தில் என்னுடைய சிலைக்கு பூஜை செய்த பூஜாரியும் நானே, இந்த கடைசி நேரத்தில் என்னுடைய பிதா என்னை தேர்ந்தெடுத்து நீதான் அப்படியெல்லாம் இருந்தாய், மீண்டும் நீயே அப்படி ஆக வேண்டும் என்று சொல்கிறார். நான் இறைவனை பார்க்க செல்கிறேன். ஒரு வினாடியில் இந்த உடலை விட்டு செம்பொன் நிறமான உலகத்தை சென்றடைகிறேன். எங்கு பார்த்தாலும் செம்பொன் நிறமான ஒளிக்கதிர்கள், ஆழ்ந்த அமைதி நிறைந்ததாக இனிமையானதாக இருக்கிறது. என் எதிரில் என் அன்பான அப்பா வைர நட்சத்திரம் போல் மிக பிரகாசமாக ஒளி வீசி கொண்டிருக்கிறார். தந்தையை பார்த்து கொண்டே இருக்கிறேன். என் கண்ணெதிரே டார்ச் லைட் அடித்ததைப் போல் சக்தி மிக்க ஒளி என்னுள் பிரவேசமாகிறது. தந்தை அமைதி கடலாக இருக்கிறார், நான் அமைதியின் சொரூபமாக மாறுகிறேன். தந்தையை பார்த்து கொண்டே இருக்கிறேன், முழு உலகையும் மறக்கிறேன், உடல் உணர்வையும் மறக்கிறேன். பஞ்சை விட மிக லேசாக மிதக்கும் ஒளியாக என்னை உணர்கிறேன். தந்தையை பார்த்து கொண்டே இருக்கிறேன், மௌனமாக தந்தையை பார்க்கிறேன். வேறு எந்த எண்ணம் வந்தாலும் ஒரு வினாடியில் அதை நிறுத்தி தந்தையை மட்டுமே புத்தியில் நிரப்புகிறேன். அமைதியாக தந்தையை பார்த்துக்கிட்டே இருங்க. செம்பொன் நிறமான உலகத்தில் வைர நட்சத்திரம் மாதிரி ஜோதியாக ஜொலிக்கிற என் அன்பான அப்பாவை நான் பார்க்குறேன். இந்த உலகத்துக்கு நாராயணன் ஆகக்கூடிய ஞானத்தை கொடுத்து நாராயணன் ஆக்கின அப்பாவை பார்க்குறேன். என்னை சொர்க்கத்தின் அதிபதியாக்கி அந்த சொர்க்கத்து பக்கமே தலை காட்டாத தியாக செம்மலை நான் பார்க்குறேன். தந்தையை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், அமைதியாக பார்க்குறேன். தண்ணிக்குள்ளே கல்லை போட்டால் அதை சுற்றி அலை வர மாதிரி என்னுடைய அப்பாவை நான் பார்க்க பார்க்க என்னை சுற்றி அன்பின் அதிர்வலைகள் நாலாப்புறமும் பரவுது. ஏன்னா நான் அன்புனால் நிரம்பி வழிகிறேன். அன்பு கடல் சிவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எனக்குள்ள அன்பு நிரம்பி வழியுது, நாலா புக்கமும் அன்பின் அதிர்வலைகள் பரவுது. யாரெல்லாம் வெறுத்தனோ அது எல்லாமே என்னுடைய சகோதர ஆத்மா, எனக்கு அப்பாவாக அம்மாவாக சகோதரனாக இருந்த ஆத்மா தான் கடைசி ஜென்மத்தில் எனக்கு எதிரியாக மாறிடுச்சு. நான் ஏதோ ஒரு துக்கத்தை அந்த ஆத்மாவுக்கு கொடுத்ததுனால தான் இப்படி மாறி இருக்குது. உடல்னு நினச்சி எதிரியாக நினச்சிட்டேன். அது ஏதோ ஒரு பிறவியில் எனக்கு குழந்தையாக பிறந்த ஆத்மான்னு அடையாளம் கண்டுக்கிட்டேன். ஸோ அம்மாவுக்கு தன் குழந்தை எப்படி பண்ணாலும் அன்பு தான் காட்டுவா, அந்த மாதிரி நான் அன்பை மட்டுமே காட்டுறேன். என்னை சுற்றி அன்பு மட்டுமே வரும், ஏன்னா நான் கடவுளுடைய குழந்தை. கடவுளை எல்லோருக்கும் பிடிக்கும்னா எனக்கும் எல்லோரையும் பிடிக்கும், எல்லோருக்கும் என்னையும் பிடிக்கும். நான் எல்லோரையும் நேசிக்கிறேன், யாரையும் கொஞ்சம் கூட வெறுக்கிறது கிடையாது. நான் அப்படி யாரையாவது வெறுத்தேன்னா என்னுடைய அப்பா சிவனை நான் அசிங்கப்படுத்துகிறேன்னு அர்த்தம். கடவுளுடைய குழந்தையாக இப்படி இருக்கிற
இது சாத்தானுடைய பிள்ளையுடைய குணமாச்சே அப்படின்னு சொல்லுவாங்களே, இது கடவுளுக்கு தானே நிந்தனை. அதனால் நான் யாரையும் வெறுக்க மாட்டேன். என்னுடைய தந்தையை பார்த்து அப்பா கிட்ட சத்தியம் பண்ணுறேன். எனக்கு துக்கமே கொடுத்தாலும் நான் உங்களை வெறுக்க மாட்டேன். பதிலுக்கு நான் அன்பை தான் கொடுப்பேன். ஏன்னா நான் உங்களுடைய குழந்தை. என்னுடைய அப்பா, உடலே இல்லாத என்னுடைய அப்பா சிரிக்கிறது அந்த பிரகாசமான ஜோதியை பார்த்தே நான் உணர்கிறேன். இந்த உடல்ன்ற உணர்வுனால தானே நான் தப்பு பண்ணுறேன். அதனால தானே காமம், கோபம், பற்று, பேராசு, அகங்காரம் எல்லாம் வருது. இந்த உடலே எனக்கு வேண்டாம். புத்தியினால் நான் உடலை எரிச்சிட்டேன். சிவன் லிங்கம்னா நானும் லிங்கம் தான். சிவன் ஆத்மானா நானும் ஆத்மா தான். நட்சத்திரமாக இருக்கிறேன். என் கணவன் பார்க்காத உடலை, என் கணவன் அனுபவிக்காத உடல் உணர்வை நானும் அனுபவிக்க மாட்டேன்ட்டு காந்தாரி எப்படி கண்ணை கட்டிக்கிட்டாலோ, அதே மாதிரி சிவன் பார்க்காத இந்த உலகத்தை நானும் பார்க்க மாட்டேன். வெறும் அழிவற்ற ஆத்மாவை தான் பார்ப்பேன். கலியுகத்துடைய எந்த விஷயமும் என்னை ஈர்க்காது. கலியுகத்துடைய எந்த விஷயமும் எனக்கு துக்கத்தை கொடுக்காது. நான் சதா சிவனை அப்பான்னு அன்பாக நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். தந்தையை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். பிரகாசமான ஒளி மட்டும்தான் என் மனக்கண்ணால் பார்த்துட்டு இருக்கிறேன். வேறு எந்த ஞாபகமும் எனக்கு இல்லை. தந்தைக்கிட்டேருந்து விடை பெற்று மீண்டும் இந்த பூத உடலில் பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி பிரவேசிக்கிறேன். என்னை சுற்றி அன்பின் அதிர்வலைகள் நாலாப்புறமும் பரவிக்கிட்டே இருக்கு. பூர்வ மத்தியில் நட்சத்திரமாக நான் இருக்கிறத பார்க்குறேன். என்னுடைய தந்தை பரந்தாமத்தில் செம்பொன் நிறமான உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறதையும் பார்க்குறேன். அவருடைய குணம் எனக்குள்ளே இருக்குது. அப்பாவுடைய குணத்தை நான் இங்கே வெளிப்படுத்துகிறேன். என்னை பார்க்குற உங்களுக்கு சுயம் பகவான் சிவனையே பார்த்த மாதிரி அனுபவத்தை ஏற்படுத்தணும். இதன் மூலமாக தான் எனக்கு நடத்துறது கடவுள்ன்றதை நான் உலகத்துக்கு தெரியப்படுத்துகிறேன். அதனால் என்னுடைய நடத்தையில் அவ்வளவு கவனம் நான் கொடுக்கணும். என்னை சுற்றி என்னுடைய சகோதர ஆத்மாக்கள் நட்சத்திரம் மாதிரி சேரில் அந்த உடம்பில் பூர்வமத்தின்ற சேரில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஆத்மாவைத்தான் நான் பார்க்குறேன். இந்த ரூமுக்குள்ள நாலஞ்சு சகோதர ஆத்மாக்கள் தான் இருக்கிறாங்க. அந்த ஆத்மாவுக்கு அன்பின் அதிர்வலைகளை பரப்புகிறேன். என்னை சுற்றி வெள்ளை புகை மூட்டம் மாதிரி அன்பின் அதிர்வலைகள் இந்த ரூம் ஃபுல்லாக பரவுது. இந்த பில்டிங் ஃபுல்லாக பரவுது. இந்த தெரு ஃபுல்லாக பரவுது. இந்த ஊர் ஃபுல்லாக பரவுது. இந்த நாடு ஃபுல்லாக பரவுது. ஒட்டுமொத்த உலகமும் பரவுது. உண்மையான அன்புனா என்னன்னு தெரியாமல் எத்தனை குழந்தை ஏங்கி அழியக்கூடிய மனுஷனுடைய ஏமாற்றக்கூடிய அன்பில் மாற்றி ஏமாற்றம் மேலே ஏமாற்றத்தை அடையிறாங்க. உண்மையான கடவுளுடைய அன்பை, சகோதரத்துவ ஆன்மீக அன்பை கடவுளுக்கு சமமாக நானும் கடவுளோடு இணைஞ்சு பரவ செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். என் தந்தை சிவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். சிவன் கொடுத்த ஞானத்தை மனசுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கிறேன். பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி என்னை பார்த்துக்கிட்டே பொறுமையாக கண்ணை திறக்கிறேன். பொறுமையாக கண்ணை திறந்து நேராக பாருங்கள். ஆனால் கண் திறந்தாலும் நான் நட்சத்திரம் மாதிரி இருந்து கண் வழியாக பார்க்குறேன். இன்னொரு சகோதர ஆத்மாவை பூர்வ மத்தியில் பார்க்குறேன் அப்படின்ற உணர்வோடு கண்ணை திறங்க. பொறுமையாக பொறுமையாக கண்ணை திறங்க. பொறுமையாக கண்ணை திறங்க. யாருக்கெல்லாம் பூர்வ மத்தியில் துடிக்கிற மாதிரி அனுபவம் ஏற்பட்டுச்சு? அனுபவம் ஏற்பட்டுச்சா? வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. சூப்பர். சுத்துற மாதிரி இருக்கு. கரெக்ட். ஸோ கரெக்ட். போக வரும். சூப்பர் சூப்பர். ஏன்னா நீங்கள் சாதாரண ஆத்மாக்கள் கிடையாது, அது ஒன்று இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் போயிட்டாங்கன்னு சிஸ்டர் சொன்னாங்க. அது என்னன்னு தெரியல. ஆ சரி சரி. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா தேவதை ஆத்மாவுக்கு தான் கிடைக்கும். உங்களுடைய பாவம்லாம் ஏற்கனவே அதுக்கான தண்டனை அனுபவிச்சு முடிச்சப்புறம் தான் இது கிடைக்கும். அதனால தான் இந்த வயசில் கிடைக்குது. சின்ன வயசுலேயே ஏன் கிடைக்காததுன்னா அது காரணம் அதுதான்.